श्रीमान् वेङ्कटनाथार्य सविताक्षिकटेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाक्मधीमहे श्रीमहे च तत्प्राद्योदमपति जगतां पति वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं यं प्रव्रजन्तम् अनुवेदमपेतकृत्यं द्वैपायनो विरहगातर आजुभाव पुत्रेति तन्मयतया सर्वोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिबालकोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणभूत्यं तं व्यासोऽनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुच्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो वृषा धाम्राश्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि निगमकल्पदरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतम् पिबद्भागवतं रसमालयं भूमतो रसिकाः भुवि भावुकाः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः उत्तममवमर्तलमवैत्तदोरिट्टनिवित्तघनयान् अत्तिरलरक्कन्मुडिपत्त्वमुरुकोत्तल उदित्ततिरलोन् मत्तुरुविभृत्ततैरुमैत्तवेनैवैत्तदुनुमत्तनिडमाम् அத்திகிரிபத்தருவினை தொத்தரவருக்குமணி அத்திகிரியே. அத்திகிரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இவர் ஸ்ரீ ராமாவதாரம் எடுத்து தசமுகன் ராவணனை சம்ஹாரம் பண்ணார். இவர்தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் எடுத்து மத்தினாலே களைந்த வெண்ணையை இவர் எடுத்து உகந்தார் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். உத்தமவமர்த்தனம் அப்படிங்கிற பாசுரத்தில் இதனால் என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த பெருமாள் முதல்லையே இருக்கார். ராமாவதாரம் வந்தப்புறம் கிருஷ்ணாவதாரம் வந்தப்புறம் இந்த பெருமாள் அப்படிங்கிறது கிடையாது. ஆதியுகத்து அயன் கண்டிட வந்த பெருமாள் இவர். இங்கிருந்து தான் ஸ்ரீராமா இங்கிருந்து போய் ராமாவதாரம் பண்ணிட்டு மறுபடியும் இங்கேயே வந்துட்டார். இங்கிருந்து போய் கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டு மாமேகம் சரணம் விருத அப்படின்னு சொல்லி மா சுச்சகா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கேயே வந்துட்டார். பிராச்சீனமான மூர்த்தியாக இருக்கார். அதனால் பெருமாள் சிவிய குண்டத்திலேருந்து அவதாரம் பண்ணார் அப்படின்லாம் சொல்கிறத காட்டும் இங்கிருந்து அவதாரம் பண்ணான்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம். தாத்பரிய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், அத்திரல் அரக்கன் முடிப்பத்தும் ஒரு பொத்தனை உதிர்த்த திரளும் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போது விரோதிகளை சம்ஹாரம் பண்ணுறதில் மகாசமர்த்தன் ஒரு ஒரு அசுரர்களையா ஒரு ஒரு தலையாக அப்படி உதிர்த்துண்டு வந்தபோது ராமனுடைய தலை 10 தலை இருக்கும்போது 10 ஒரு கொத்தம் உதிர்க்கிறார். அப்படியே ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணி 10 தலை எடுக்கிறார். பாதுபாசாஸ்திரத்தில் சொல்கிறார், சுவாமி பூ பறிக்கிறவன் ஒவ்வொரு பூவாக பறிச்சுட்டே வந்தான். மரத்தில் பார்த்தா ஒரு இடத்துல கொத்தா பூ இருந்தது, ரொம்ப சந்தோஷம், அப்படியே எடுத்து பறிச்சுடும். அந்த மாதிரி அனாயாசமாக ஒரு கொத்தனை மொத்தத்தையும் எடுத்துட்டார் அப்படின்னு ஒரு விஷயம். அதனால் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பாவங்களை எல்லாம் இவர் ஒன்று ஒன்று ஒன்றா பாபங்களை எடுப்பார் அப்படிங்கிறது கிடையாது. அத்திகிரியில் இருக்கக்கூடிய பெருமாள் பாபங்களை கொத்து கொத்தாக எடுப்பார். அதனால் இது வரைக்கும் பண்ண பாபங்கள் மொத்தமாக போகணும் அப்படின்னா மொத்தம் ஒரு கொத்தாக எடுத்து அப்படியே போக்கடிச்சுடுவார். அவர் போய் சரணாகதி பண்ணால் போதும், மொத்த பாபத்தையும் களையிறதுல மகா நிபுணர்னு அர்த்தம். விரோதிகளை ஒழிக்கிறதுல ஸ்ரீ ராமாவதாரத்தில் எப்படியோ அது உதாரணமாக காமிக்கிறார். இவர் தானே அதை பண்ணுது, அப்போ வேறு இதை என்ன பண்ணுது? பத்தர் வினை தொத்தர அறுக்கும் அணி அத்திகிரி. பக்தருடைய வினைகளை போக்கடிக்கிறதுல கொஞ்சம் கூட மூலம் இல்லாமல் அப்படியே மொத்தமாக எடுக்கிறதுல இவர் அந்த சக்கரத்தாழ்வான போனது அத்திகிரியே அப்படின்னார். மத்தொரு மிகுத்த தயிர் மொய்த்தவனை வைத்ததுனும் அப்படின்னா, இந்த பக்தருடைய பாவங்கள் போக்கடிக்கும் போது அதே சமயத்தில் பக்தர்கள் பக்தியோடு கூட ஏதாவது ஒரு சமர்ப்பித்தார்னா வெண்ணை சமர்ப்பித்தார்னா அதை கட்டாயம் ஏற்றுக்கக்கூடியவர். பிரம்மாவனுடைய அஸ்வமேத யாகத்தில் இவர் அவதாரம் பண்ணி
பபா பரிமலோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதமுபாஸ்மிஹே அப்படிங்கிற மாதிரி பிரம்மா பண்ற அஸ்வமேத யாகத்தில் இருக்கக்கூடிய ஹவிஸ் அதை ஏற்றுக்கிறார். அது ஓரளவு இவருக்கு தகும், அதாவது இவர் ரேஞ்சுக்கு சரியா இருக்கும். நாம கொடுக்கறதை ஏற்றுக்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? பிரம்மா மாதிரி இருக்கா கொடுக்கறதால ஏற்றுக்க முடியும். அதுவும் யாகம் மாதிரி இருக்க வைதிகமான ஒரு காரியத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய வைதிகமான திரியம் அதை ஏற்றுக்கலாம். மற்றபடி நாம் சமர்ப்பிக்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னா, அது இல்லை, இவர் தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஒவ்வொரு கிரகத்திலையும் போய் வெண்ணெய் எடுத்திருக்கார். அவா சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி இவரே போய் எடுத்திருக்கார். அதனாலே நாம் சமர்ப்பிக்கிறதையும் ஏற்றுவார். அது மாத்திரம் இல்லை, எப்படி ரெண்டு காரியம் பண்ணுற, எப்படி நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறாரோ அப்படி நம்முடைய மனசுகளை எல்லாம் அபகரிக்கிறார். நவநீதத்தை பகவான் எடுத்தார் அப்படிங்கிறது, நவநீதத்தை எடுக்கலை, கோபியினாம் மனாம்சி அப்படிங்கிற கோபிகளுடைய மனசை தான் பகவான் எடுத்திருக்காராம். அர்த்தம் நவநீதம் மாதிரியே மனசு இருக்கான். மனசை அப்படி திட்டமாக வச்சுக்கணும். சம்சாரத்திலையும் மனசை வச்சுக்கக்கூடாது, மோட்சத்திலையும் மனசை வச்சுக்கக்கூடாது. எனக்கு மோட்சம்தான் வேணும், ஏன்னா அடம்பிடிச்சு மோட்சம் இருந்தால் மோட்சம் கொடுப்பார். எனக்கு சம்சாரம்தான் வேணும் அப்படின்னா சம்சாரம் கிடைக்கும். ஆனால் ரெண்டு கட்டானா இருக்கா, யார் அப்படின்னா சரணாகதி பண்ணவாட்டு கழிவு. இவ்வாளுக்கு மோட்சம் வேணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாங்கிற சுவாமி தேசிக்க, ஏன்னா ஒன்னையே சே விஷயம் இருக்கேன், இதுவே போகும் அப்படின்னார். முக்திஸ்தேஷாம் லகி பகுமதா நரசிம்ஹ அபரேஹ்யம் அப்படின்னு வரும் நரசிம்ம ஸ்துதியில். முக்தியே வேண்டான்ட்டா பகவான் மக்கள் தான் எதுக்கு, இப்போ சம்சாரம் வேணுமான்னு கேட்கும், மோட்சமே வேண்டாங்கிறவங்க நாங்கள் தான், சம்சாரங்கிறது எங்களுக்கு எதுக்கு? ஆனால் ஒரு சரணாகதி பண்ணியாச்சு, அதனால் சம்சாரமும் வேண்டாம் மோக்ஷமும் இப்போ சித்திக்கு வேண்டாம், அதெல்லாம் அப்போ தமையும் பறச்ச நாங்கள் பார்த்துக்கலாம், இப்போ சித்திக்கு உன்னுடைய சேவையை தான் போரும் அப்படின்னு சம்சாரத்தையும் விட்டுட்டு மோட்சத்தையும் விட்டுட்டு ரெண்டு கட்டானா இருக்காங்க. இப்படி ரெண்டு கட்டானா இருக்கிறதுக்கு தான் நவநீதம் அப்படின்னு பெயர். வேதத்தில் சொல்லியிருக்கோம், முன்னாடியும் இல்லை. பிரச்சிதோ யசோஸ்மான் லோகாத் அகதோ தேவலோகம் யோதி ஈக்ஷிதாஹ அந்தரே வனவநீதம் தஸ்மா அன்னவநீதே நாபியங்கே வல்லாரம் கண்டத்தன் சுவாமியாகத்தன். இந்த லோகத்தை விட்டு அவரை போயிட்டார், ஆனால் இன்னும் சீதையுடைய லோகத்துக்கு போகலை, நடுவில் இருக்கார். எப்படி இருக்கன்னா நவநீதம் மாதிரி இருக்காராம். நவநீதம் பாலாவோ தயிராகவோ இல்லை, நெய்யாவும் இல்லை, நடுவாக இருக்கு. அந்த மாதிரி அந்தராயமாக நவநீதம் நடுவாக இருக்கார். அதனால இந்த யாகத்தில் இருப்பா என்ன பண்ணால் நவநீதத்தை உபயோகப்படுத்தணும், உடம்புல பூசிக்கணும். அப்போ நவநீதம் மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கணுமா? அந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும் கேட்டால் நவநீதம் மாதிரி இருக்கணும். சம்சாரம் படஞ்சியும் ஆசைப்படக்கூடாது, மோட்சமும் வரபோது வரட்டும் அப்படின்னு ரெண்டும் கெட்டானா இருந்தோம்னா அப்போ நவநீதத்தை எடுத்துக்கிற மாதிரி நம்ம எடுத்துப்பார் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் எத்தனையோ மகாத்மாக்கள் அன்னிலிருந்து கோழியாளர் சுவாமி நாவல் பாப்பன் சுவாமி அப்படின்னு, அன்னைக்கு எத்தனை மகாத்மாக்கள் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி எத்தனை மகாத்மாக்கள் இருந்தாலும் எல்லாரையும் பகவான் வந்து சீகரிச்சிருக்கான், இந்த பகவான் தான் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய சார். இப்படி இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் தனியாக அவர் மாத்திரம் இல்லை, தாயாரோடு கூட எப்போவுமே இருந்துருக்கார். பூயஸ்யாமா புவனஜன்னி தேவதா. ஏன் பூயஸ்யாமா அப்படின்னா, போகைஸ்வரிய பிரிய சகச்சரை காபி லக்ஷ்மி கட்டாட்சை பூயஸ்யாமா. ஏற்கனவே கருப்பு, இன்னும் கருப்பாயிட்டாரா, லக்ஷ்மி கடாட்சம் பட்டுப்பட்டு இன்னும் கருப்பாயிட்டார். புவன ஜனனி தேவதா சந்நிதத்தேன். விராட்டியோடு கூட எப்போவுமே, பெருந்தேவி தாயாரோடு கூட எப்போவுமே இருக்கார், நித்யஸ்ரீயாக இருக்கார். இங்கே தான் அப்படி இருக்கார், இங்கேருந்து அவதாரம் பண்ணார், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பண்ணார் இல்லையா. அப்போ பிராட்டியை விட்டு போனாரோன்னா அதுவும் கிடையாது, அப்பவும் கூடவே பிராட்டி அவதாரம் பண்ணியிருக்கார். ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்யேஷு சாவதாரேஷு விஷ்ணு ஸ்ரீஹி அனபாயினி. பெருமாள் ஸ்ரீராமனா அவதாரம் பண்ணச்சு, சீதாவா வந்தார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே ருக்மிணி பிராட்டியாக வர, எந்த அவதாரம் எடுத்தாலுமே பிராட்டி விட்டு பிரியவே மாட்டாராம். ஒரு க்ஷணம் பிரிந்திருந்தால், நான் பிரிய மாட்டேங்கிறேன், ஒரு க்ஷணம் பிரிந்திருந்தால் அந்த பிரிந்திருக்கிற சமயத்தில் யாராவது ஆசிரியச்சாள்னா அவளுக்கு பகவானுடைய ஒரு அபயம் கிடைக்காத போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் அவருக்கு இருக்கு, பிராட்டிக்கு.
அதனால் எப்போவுமே பெருமாளுக்கு சிபாரிசு பண்ணணும், புருஷகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய திருமார்கள் நித்திய ஸ்ரீஹி அப்படின்னு சொல்லும்படி நித்திய ஸ்ரீயா பிராட்டி நின்று அகலகில்லேன்னு சொல்லிட்டு இருக்காராம். நான் பிரிய மாட்டேன் பிரிய மாட்டேன். அந்நேஷுச்ச அவதாரேஷு, எந்த அவதாரம் எடுத்தாலும் பிராட்டி இப்படி தான் கூடவே வந்துட்டுருக்காரு. இப்போ வாமனாவதாரத்துலையோ, வாமனாவதாரத்தில் பிரம்மச்சாரியா தானே அவதாரம், அப்போ பிராட்டி கூட வரக்கூடாது அப்படின்னு கேட்டால், அப்பவும் பிராட்டி வந்திருந்தா திருமார்பில் இருந்தாலும் அதெல்லாம் தான் பெருமாள் கிருஷ்ணா தினத்தாலே போத்தின்னு இருக்கா. பிரம்மச்சாரிங்கிறது தெரியும், மகாபலி சக்கரவர்த்தி பார்த்து நீ பிரம்மச்சாரிங்கிற மார்பில் பார்த்தா யாரோ பிராட்டி இருக்காரு யார் அது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது. அதனால் கிருஷ்ணாஜினம் யவனிகான் கிருத்தவான் பிரியா யாவகா அப்படிங்கிற தேகலி சஷ்டியில் கிருஷ்ணாஜினத்தாலே பிராட்டியை மறைச்சிருந்தார். பிராட்டி கிட்ட சொன்னாராம், நீ வேணா இங்கே இருந்துக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன், பிரம்மச்சாரியாக போகிறேன். பிராட்டியை அவதாரம் பண்ணிட்டார். பெருமாள் எப்போ அவதாரம் பண்ணாலும் கூட அவதாரம் பண்ண முடியினால் அவரும் அவதாரம் பண்ணிட்டார். நான் போய் பிரம்மச்சாரியாக இருந்து பிக்ஷை வாங்கணும்னு போகிறேன், நீ வந்தியான்னா காரியம் கட்டி போயிடும், அதான் நீ இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னா. அப்போ பிராட்டி சொன்னாராம், நீ என்னை புரிஞ்சிக்கலை, நான் வந்தால் தான் உங்கள் காரியமே நடக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், பிக்ஷை வாங்கின போது பிக்ஷை கிடைக்கிற மொழியோ, அப்போ லக்ஷ்மி கடாட்சம் இருந்தானே பிக்ஷை கிடைக்கும், அதனால் உமக்கும் பிக்ஷை கிடைக்கணும், அந்த பிக்ஷை போடுறவா இருக்காரோ இல்லையோ அவருக்கும் அனுகிரகம் பண்ணணும், அதனால் எல்லாத்துக்கும் நான் வேணும், அதனால் என்னை கூட்டுக்கும் அப்படின்னா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மூடிக்கிறார் கிருஷ்ணாஜினத்தினாலே. அதே மாதிரி நரசிம்மாவதாரத்திலையும் பிராட்டி இருக்கார், வெளியில் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பயந்துட்டு இருக்கா மாதிரி இருக்காரே தவிர பிரகலாதனுடைய பெருமை தெரியணுங்கிறதுக்காக பயந்துட்டு இருக்கா மாதிரி இருக்கார். ஆனால் பிராட்டி எப்பவும் நித்திய சிறிய திருமார்பில் இருக்கார். சீவத்சவக்ஷாக, இந்த சீவத்சம்னு பேர் வந்ததுக்கு காரணமே ஸ்ரீ அங்கே வசிக்கிறார் அப்படிங்கிறபடியெல்லாம் சீவத்சம் பேர். அந்த இடத்துக்கே திருமார்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துக்கு சீவத்சம்னு பேர், அது பெருமாளுக்கு அடையாளம். சீஹி வசதி இது ஸ்ரீவத்சம்னு வியாக்கியானம் சாதிச்சார், விஷ்ணுபுராண வியாக்கியானத்தில் சுவாமி எங்கலாழ்வான் சாதிச்சிருக்கார். அப்படி எப்பவும் அவதாரம் பண்ணுறவர் பெருமாள் கிருஷ்ணா அவதாரம் பண்ணார் அப்படிங்கும் போது அவருக்கு அனுரூபமான ஒரு அவதாரம் அவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ருக்மிணி பிராட்டியாராக அவதாரம் பண்ணுறார். அவதாரம் பண்ணலைன்னா என்ன அப்படின்னா பெருமாளுடைய அவதாரம் ருச்சிக்கார். தேவி நாவாதரிஷ்யா அப்படிங்கிற ஆழ்வார், நீ அவதாரம் பண்ணலைன்னா பெருமாள் அவதாரத்தை யார் கேட்குறது அப்படிங்கிற ஒரு ரசம் வேண்டாமா. ஸ்ரீ ராமாவதாரத்திலேயே சீதாதேவி இருக்கவே தானே கதை என்ன, காவியமே சீதாயா சரித்திரம் தான், சீதையினுடைய சரித்திரம். வெறும் ராமர் மாத்திரம் வந்தார் போனார் அப்படின்னா என்ன இருக்கு, கதை ஒன்றும் கிடையாது. ராமனை சம்ஹாரம் பண்ணார் போனார்னா ஒன்றும் இல்லை. யத் பாவேஷு பிருதக் விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் விவ்ரதி யத் தர்மைரிஹ தர்மிணி விஹரதே நானா கிருதிர்நாயிகா. இவர் எத்தனை ஆகாரம் எடுக்கிறாரோ அத்தனை ஆகாரத்தை அவரும் எடுத்து நாயிகையானவர் அவரோடு கூட தர்ம ரட்சணம் பண்ணுறாராம். என்ன தர்மம் அப்படின்னா சரணாகத ரட்சணம் அப்படிங்கிற ஒரு தர்மம், அதை ரெண்டு பேருமா சேர்ந்து நல்லா தான் பண்ணணும். தர்மம்னா கிரகஸ்தாசிரமத்தில் பத்தியும் பத்தினியுமாக சேர்ந்து இருந்து பண்ணணும், அதனால் சரணாகத ரட்சணம் என் கூட இருந்து பண்ணாதான் சரணாகத ரட்சணம் நன்னா நடக்கும், நான் இல்லைன்னா சரணாகத ரட்சணம் சரியாக நடக்காதுங்கிறாராம் பிராட்டி. முதல்ல சரணாகதிக்கே வரமாட்டான் அவன், சரணாகதி பண்ணணும்னாலே பிராட்டி கடாட்சம் தான் வேணும் அவனுக்கே. வாலி ஏன் சரணாகதி பண்ணலை, தார சொல்கிறாளே சொல்லியும் ஏன் கேட்கலை, சுக்ரீவன் ஏன் சரணாகதி பண்ணான் அப்படின்னா சுக்ரீவனுக்கு பிராட்டி கடாட்சம் இருந்தது. ஆகாசத்தில் போன போது கீழே இருக்கிற குரங்குகளை பார்த்து பிராட்டி கடாட்சம் பண்ணி தன்னுடைய ஆபரணங்கள் எடுத்து போட்டார், வாலி இழந்துட்டான். அதனால் அந்த புத்தியே தோணாது, சரணாகதி பண்ணணுங்கிற புத்தியே தோணாது. சரணாகதி பண்ணினாலும் பாபமே பண்ணியிருக்க அப்படின்னாலும் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதும் சந்தேகங்கிற மாதிரி இருக்கான். அதனால் பிராட்டி அவதாரம் இல்லைன்னா பெருமாளுடைய அவதார பலனே கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. அதனால் பிராட்டி எப்போவுமே நீர் அவதாரம் பண்ணியிருந்தால் நானும் வரையும் அப்படின்னு கூட வர்றார். எல்லா அவதாரத்திலும் கருணையே ரூபம் எடுத்து வந்தவர். நின் அருளன்னும் சீரோர் அறிவையானதன இருள் சகவிளக்கோர் இன்னொளி விளக்காய் மணிவரையன்னின் திருவுருவில் அணியமராக தலங்கலாய் இறங்கி மின்படிக்கெல்லாம் தன்படியே அன்புடன் நின்னோடு அவதரித்தருளி. நீ நின் படிக்கெல்லாம் தன்படி, நீ எப்படிலாம் இருக்கியோ அப்படிலாம் அவரும் இருக்க,
நீ க்ஷத்திரியா இருந்தால் அவரும் க்ஷத்திரிய குலத்தில் பிறக்கிற, வேறு குலத்தில் இருந்தால் அவரும் வேறு குலத்தில் பிறக்கிற. வேண்டுரை கேட்கும் இண்டவையும் கேட்பித்து இந்திய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமருடை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கணும் திருவே அப்படிங்கிறார் சுவாமி. அப்படி பிராட்டினுடைய வைபவம் அத்தனை சிரேஷ்டமாக பெருமாளுக்கும் பெருமை சேர்ப்பதாக அழகா இருக்கு. அத ஸ்ரீ பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ண போது தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அப்படின்னு சொன்ன மாதிரி ருக்மிணி பிராட்டியானவர் தாம் அத்புதாம் அப்படிங்கிறார். தாம் அத்புதாம் சித்தி அத்புதானாம் அப்படிங்கிற சுவாமி தேசிய நாதா பிரியத்தர் அதே ஸ்லோகத்தை இங்கேயும் போடுறார். தம் அற்புதம் மாதிரி தாம் அத்புதாம், அவள் அற்புதமாக இருக்காராம். யாருக்கு அற்புதம் அப்படின்னா கிருஷ்ணனுக்கே அற்புதமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்காராம். விராட்டிக்கும் கண்ணனுக்கும் ஆச்சரியமாக விவாகம் நடந்த கதையை விஸ்தாரமாக சொல்லணும்னு கேட்டிருக்கான் பரீட்சித் மகாராஜன். அதுக்காக அவர் விஸ்தாரமாக சொல்கிறார். ராஜா சீ பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர்மகான் தஸ்ய பஞ்சாபவம் புத்திராக கன்னிகாஜவரானனா ருக்மியக்ரஜஹ ருக்மரதஹ ருக்மபாபுரந்தரஹ ருக்மகேஷோ ருக்மமாலி ருக்மிண்யேஷாம் ஸ்வசாசதீ. விதர்பதேசத்திலே பீஷ்மகன் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார், பரமாஸ்திகராக இருந்தார். அஞ்சு பிள்ளைகள் இருந்தார். முதல் பிள்ளைக்கு ருக்மின்னு பெயர் வச்சார். அடுத்த பிள்ளைக்கு அதே மாதிரி பெயர் வைக்கணும், வரிசையாக பெயர் வச்சுட்டார். ருக்மரதா ருக்மபாகு ருக்மகேசா ருக்மமாலி அப்படின்னு பெயர் வச்சார். ஒரு பெண் ஒருத்தி இருந்தால் ருக்மிணி அப்படின்னு பெயர் வச்சார். ருக்மன்னா ஸ்வர்ணம்னா ஸ்வர்ண மாதிரி பிரகாசமாக இருக்கிற அப்படின்னால ருக்மிணி அப்படின்னு பெயர் வச்சார். ருக்மிணி ஏஷா ஸ்வசா சதி. அந்த ருக்மிணி ரொம்ப நல்லவள், சதி அப்படிங்கிறார். அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்ற பேர்லாம் நல்லவன் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும், இவனை மாத்திரம் நல்லவள் அப்படின்னு சொன்னான். விபீஷணஸ்து தர்மாத்மா நத்து ராட்சச சேஷ்டிதான் சூர்பனைக்கு சொல்கிற ஸ்ரீராமன் கிட்ட பெருமாள் கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்ல அவரே சொல்கிறார். கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் போதுமான்னு யார் யாருக்கா எல்லாத்தையும் சொல்லணும். சிக்ஷன் பெண்கள் என்னென்ன இருக்கும், இந்த காலத்தில் என்ன சேர்த்து சொல்லணும், எத்தனை அண்ணா யார், அண்ணா எத்தனை பேர், தம்பி எத்தனை பேர், யார் யார் எந்த சிட்டியில் இருக்கார், மாமனார் எங்கே இருக்கார், மாமியார் எங்கே இருக்கார், எல்லாத்தையும் சொன்னால் தான் மொத்த இதுவும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஜாதகமே பார்க்கணும், இதெல்லாம் இருக்கா இல்லையா பார்க்கணும். அவர் சொல்கிற மாதிரி ராவணன் கும்பகர்ணன் விபீஷன் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தார். எங்கள் விபீஷன் இருக்கார், என் விபீஷன் ஒருத்தர் இருக்கார் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மற்ற பேர் ஒன்று சொல்லக்காம். அந்த மாதிரி ருக்மிணியானவர் சதி அப்படின்னு சொல்கிறார். அவர் அவன் அப்பா வந்து கிருஷ்ணனுடைய கதையெல்லாம் நிறைய சொல்லி சொல்லி வளர்க்கிறான். இன்னும் வரக்கூடிய மகரிஷிகள் எல்லாருமே கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை எல்லாம் சொல்கிறாள். கிருஷ்ணன் எழுந்தருள் இருக்கச்சே அவனுடைய சரித்திரம் ரொம்ப பிரசித்தம். ராமானுஜர் சரித்திரம் மாதிரி தான் அதுவும். அவரும் ராமானுஜர், இவனும் ராமானுஜர், பலராமனுக்கு அனுஜர் தான் இவர். கே ராமானுஜ அப்படின்னு ஒரு முகுந்த மாலையில் சுவாமி தேசிகளுக்கும் அப்படிதான். அவள் எழுந்தள்ளி இருக்கும்போதே அவளுடைய சரித்திரம் ஜெகத்விக்கியாதம், ரொம்ப பிரசித்தம், எல்லாரும் கொண்டாடுற அவதார புருஷர்கள் அப்படின்னு. அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய சரித்திரம் ரொம்ப பிரசித்தமாக இருக்கும் அப்படின்னால அவள் அப்பாவும் சொல்லி வளர்க்குறேன். இந்த மகரிஷிகள்லாம் வரும்போது கேட்குறா, கிருஷ்ணன் இப்போ எங்கே இருக்கார், எந்த இடத்துல இருக்கார், கோகுலத்தில் இருக்காரா, பிருந்தாவனத்தில் இருக்காரா, மறுபடியும் மதுரைக்கு வந்துட்டார், மறுபடியும் துவாரகைக்கு போயிட்டார், என்ன பண்ணிட்டு இருக்கார், அச்சிராஜ சமீபத்தில் என்ன லீலை நடந்தது அதை சொல்லுங்கோ அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லி கேட்டுன்னு இருக்கார். அப்படியே சுருக்கா குணான் அப்படின்னு அதை கேட்டு 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 மனசிலேயே அந்த பாவமே வருது. கண்ணனை தவிர வேறு யாரும் விவாகம் பண்ணிக்கிறதாக ஒரு எண்ணமே கிடையாது. மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழ்கின்றேன் அப்படிங்கிறார். மனுஷருக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டாள் கிட்ட போய் சொன்னால் மூச்சு போயிடுமா, வரும் அடுத்த கட்சம் மூச்சு இருக்காது, மாற்றி சொல்லணும், உடனே சொல்லவே ஆரம்பிக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பாவத்தில் இவரும் இருக்கார். ஒரு விவாக பிராயம் வந்த உடனே இவருக்கு கண்ணனுக்கு கோபாலனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவள் அப்பா தெரிஞ்சு விட்டார். பொண்ணுடைய மனசு என்னன்னு தெரியும், கண்ணனை சொல்லி தானே வளர்த்தோம், அப்போ நல்லது தானே அப்படின்னு சொல்லி சபையை கூட்டி பொண்ணுக்கு விவாகம் பண்ண போகிறேன். ராஜாக்கள்லாம் சத்துன்னு ஒருத்தரை தீர்மானம் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு ராஜ்யத்தினுடைய பிரச்சனை. ஒரு பெண்ணுக்கு விவாகங்கிறது அந்த ராஜ்யத்தை சேர்ந்த மந்திரிகள் கிட்டலாம் கேட்கணும்.
நான் இந்த மாதிரி வசுதேவ புத்திரனுக்கு நான் விவாகம் பண்ணிதான் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ருக்மி தடுத்தா. கிருஷ்ண த்விட்டு, கிருஷ்ணன் பேரை சொன்னாலே துவேஷம், கம்சனுடைய பட்சத்தை சேர்ந்தான் போல. இவர்கள்லாம் ஒரு கட்சி, சிசுபாலன், தந்தவத்ரன், ஜராசந்தன், மொத்தம் ஒரு செட்டு. அவனுக்கு அசகிக்கலை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறான். அவருக்கு சொல்ல சரிப்படலை. அவர் மெதுவாக எடுத்து சொல்கிறார், ஏன்ப்பா அவரும் துவாரகாதீசனாக இருக்கார், ஒரு ராஜாவாக இருக்கார், நல்ல பலவானாக இருக்கார், லோகம் முழுக்க அவரை கொண்டாடுறது அப்படின்னு. என்ன கொண்டாடுறது எல்லாம் எனக்கு தெரியாதானே. அதெல்லாம் கோபாலனுக்கு கொடுக்க வேண்டாம், சிசுபாலனுக்கு கொடுக்கலாம். சிசுபாலன் வேண்டியது, சிசுபாலன்ட்ட முன்னாடி என்ன பேசி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. சிசுபாலனுக்கு கொடுக்கலாம், அவனும் தான் நிறையா படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா கிருஷ்ணனும் தான் நிறையா படிச்சிருக்கார், அஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கார் அப்படின்னு அதை ஒத்துக்கலை. அதில் ஒத்துக்கிறதுக்கு தயாராக 64 நாளில் 64 கலைகளையும் சாந்திபினி மகரிஷி கிட்ட கிருஷ்ணன் படித்தார் அப்படின்னு சொன்னால் யார் நம்புவா? அப்படி கூட படிக்க முடியுமான்னு. அதெல்லாம் வெறும் வெளியில் லோகத்துக்காக வெளியில் சொல்கிறதுனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 64 கலையில் 64 நாளில் படிக்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்கிற கதையே இல்லை அப்படிங்கிறான் சிசுபாலன். இவன் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 2-2 வருஷம் 3 வருஷம் இருந்து படிச்சுட்டு வந்துருக்கான். இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அதனால் சிசுவாளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவ சத்தம் கூட சொல்லி பார்த்தார். ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அவ திருப்பி திருப்பி இப்படி தான், இதுதான் தீர்மானம் அப்படின்னு சொல்லவே கதவப்படாரான பீஷ்மகர் பேசாமல் இருந்துட்டார். அதுக்கு மேலே என்ன பேச முடியும்? அப்பா சொல்கிறது பிள்ளைகள் கேட்கணும், இது கேட்கலன்னு வச்சுக்கோங்க, பிள்ளை சொல்கிறது அப்பா கேட்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் சொல்லி பார்த்தார். இல்லை என்ன சரி என்ன நடக்கிறதோன்னு பார்த்தேன், பகவத் சங்கல்பம் என்னவோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை தர்க்க பேசாமல் விட்டுவிட்டார். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிடும் அவர்கள் எல்லாம். ருக்மிணி பிராட்டியார் பார்த்தார், அப்பா கிட்ட மெதுவாக பேசி நான் என்னம்மா பண்ணுறது, பேசினா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இனிமேல் எதுவானாலும் தெய்வ சங்கல்பம் தான், கிருஷ்ணன் சங்கல்பிச்சா தான் நடக்கும், நிற்கும். நம்ம அதீனம் எதுவும் கிடையாது, யார் நடத்துகிற கல்யாணமும் கிடையாது, பகவத் சங்கல்பம் தான் எல்லா கல்யாணமுமே நடக்கும். ஏன்னா லோகத்திலேயே யார் விசாரிச்சுட்டு யாருமே நடக்க மாட்டேங்குது, நம்ம நினச்சாலும் நடக்க மாட்டேங்குது. அதனால் கிருஷ்ணன் சங்கல்பிச்சா தான் நடக்கும் அப்படின்னா ருக்மிணி என்ன பண்ணலாம் அப்படின்னு விசிந்தியா ரொம்ப நாளும் சிந்திச்சாலும் என்ன பண்ணால் கிருஷ்ணனை வந்து நாம் வந்து அவனை நம்ம வசீகரிக்க முடியும். கிருஷ்ணன் நம்ம பிரார்த்தனையை காது கொடுத்து கேட்குற மாதிரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்பாவை தான் நம்பியிருக்கார், ஆனால் அப்பாவை கை விட்டுட்டார். ஆண்டாள் மாதிரி இருந்தால் பரவாயில்ல. வில்லு புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரே அது காண்டுமே அப்படிங்கிறார். ஒரு ஜனக மகாராஜன் மாதிரி இருந்தால் பரவாயில்ல. சீதா விரேட்டிக்கு விவாகம்னா வில்லை எடுத்து வச்சுட்டார் முன்னாடி. வில்லை யார் வில்லை யார் எடுக்கிறாரோ அவனுக்கு தான் அப்படின்னு இருக்கார். வேறு யாரும் வரலையே. ஒரு ஜனகர் மாதிரியோ இல்லை ஒரு கும்பர் மாதிரியோ 7 காலைகள் வச்சுட்டார். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பரவாயில்ல. இல்லை விட்டு சித்தன் மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஆண்டால தான் கவலையே இல்லாமல் இருந்தேன். நல்லவன் தோழி நாகனை மிசை நம்பர் செல்வர் பெரிய சிறுமா நிலவர் நாம் செய்வதன். அவர் இப்படிப்பட்டவன் பகவான், நாம் போய் அவன் போய் கேட்கறதாகுது, நம்ம இப்படி ஆசைப்படுறதாகுது. கிருஷ்ணா நீ வந்து என்னை விவாகம் பண்ணிக்கோன்னு கேட்கறதுக்கு கூட ஒரு யோகியதை கிடையாது, அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்கேன். பின்ன என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, வில்லி புதுவை எங்கள் அப்பா இருக்காரு, அவர் பார்த்துக்கோ ஆச்சாரிய சம்பந்தம். அதனால தான் கிருஷ்ணன் வருவானே தவிர வேறு எதுனாலையும் வரமாட்டான். ஆனால் வித்து சித்தரை சொல்லாமல் இருக்கவே மாட்டார் ஆண்டார். எங்கே சொன்னாலும் வித்து சித்தன் கோதை தான். ஏன்னா வில்லு புதுவை வித்து சித்தர் தங்கள் தேவரை வருவிப்பார். அவர் அவருடைய கிருஷ்ணனை அவர் வரவழைச்சுப்பார். என் கிருஷ்ணன் கூட இல்லை, எங்கள் அப்பா தங் கிருஷ்ணனை தாம் வரவழைப்பார். ஒரு பூவை எடுத்து வச்சு பூச்சி விட்டவா அப்படின்னு கூப்பிடுவார், உடனே வந்துடும். இல்லை தீர்த்தத்தை எடுத்து வச்சு நீராடவாராய் அப்படின்னா உடனே வருவான். இப்படி வேணால் கூப்பிடுவார், கிருஷ்ணன் வந்துடுவான். அந்த மாதிரி தகப்பனாராக இருக்கிறவர் செஞ்சால் பரவாயில்ல, இங்கே அதுவும் இல்லை. விச்சி நித்தியா அதான் நல்ல ஆலோசனை பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஆச்சாரியன் தான் வேணும். விசிந்திய ஆத்தம் திஜம் கஞ்சிது. அது நல்ல ஒரு பிராமணர், தார்மிகரான ஒருத்தர் இருந்த உஞ்சவர்த்தி பிராமணர், கிருஷ்ணநாமத்தையும் சொல்லிகிட்டு இருப்பவர். உடனே இவர் தான் சரியானவர், இந்த பணக்காரங்களாம் கூட்டம் வரமாட்டார். கிருஷ்ணர்
ஒன்றும் இல்லாத உஞ்சவர்த்தி பண்ணுறவருக்கு அழியும். அவள் போனால் உடனே கை பிடிச்சி ஓடி வந்துடுவார். அதனால் அந்த பிராமணரை கூப்பிட்டு எனக்காக உபகாரம் பண்ணும் அப்படின்னா விசிந்த ஆத்தம் திஜம் இல்லை ஆத்தரான திஜம் பிராமணிக்கமானவர் எதை சொன்னாலும் செய்யப்படும், எதை சொன்னாலும் செய்யணுமா. இன்னொரு அர்த்தம் திஜம் அப்படின்னா பக்ஷிராஜன் கருத்மான் ஒரு அர்த்தம். கருத்மானே அந்த ரூபத்தில் வந்திருக்காரா இங்கே சேவை பண்ணுறதுக்காக பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைக்கிறதுக்காக. நீர் எனக்காக இந்த காரியத்தை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் சொல்ல வேண்டாம், இதை கொண்டு கொடுத்தா போகணும்ட்டு ஒரு கடிதாசு ஒன்று எழுதி இதை கண்ணன் கிட்ட கொடுத்தா போகணும் அப்படின்னு விட்டார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டார். வேற துவாரகைக்கு போய் ரொம்ப சீக்கிரம் விவாக தேதியெல்லாம் வச்சாச்சு, சீக்கிரம் போயிட்டு வரணுங்கிறதுக்காக வேகமாகவே வந்துட்டார். கண்ணன் இவரை பார்த்த உடனே இவர் உஞ்சவர்த்தியா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், மற்ற பேரெல்லாம் இருந்தால் அப்படியே எத்தனையோ ராஜா கண்ணா இருக்கா, ராஜா கண்ணா கிருஷ்ணனை பார்க்க வருவா, கப்பம் கட்டுறதுக்கெல்லாம் வருவா, ஆனால் அவனா வாசல்லே உட்காந்துருக்கணும். அங்கன் மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டின் கீழே சங்கம் இருப்பார் போல் அப்படிங்கிறார். கிருஷ்ணனுடைய பள்ளிக்கட்டின் கீழே சங்கம் இருந்து அவர்கள்லாம் தவம் பண்ணணும், கிருஷ்ணன் சேவை எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு பார்க்கணும். ஆனால் அவர் குச்சியில இருக்க அப்படி இல்லை, ஏழு கட்டியும் தாண்டி கிடுகிடுன்னு வர கிருஷ்ணன் ஓடி வந்து கூட்டுக்கிறான்னு. அந்த மாதிரி இவர் வந்த உடனே ரொம்ப சந்தோஷத்தோடு கூட கண்ணன் அவரை எதிர்கொண்டு எடுத்து வாங்க வாங்க ரொம்ப தூரத்துலேயே வந்துருக்கோங்க போயிருக்கு, உங்களை பார்த்தாலே தெரியறதே முதல்ல போய் சிரம பரிகாரங்கள்லாம் பண்ணுங்க, போய் பிடிங்க. இல்லை ஒரு முக்கியமான விஷயம்னா அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தீர்த்தம் அணுகோன்ட்டேன், சிரம பரிகாரம் பண்ணிக்கோங்கன்ட்டேன், சிரமபரிகாரம் தீர்த்தம் ஆடி எல்லாம் ஆனவுமே ஆகவே பட்டியாக இருக்கோங்களே. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு வேணும்னா சொல்கிறது அப்படி இருக்கட்டும், முதல்ல அம்சைஞ்சுடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவருக்கு ஆகாரம் எல்லாம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் வந்த உடனே அவர் வாயால் துடிக்கிற இந்த விஷயத்தை சொல்லணும், எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்க, எவ்வளோ நாடி நடந்து வந்திருக்க, வந்ததுக்கு சோமபரம் பண்ணிக்கணுமா படுத்துவோம் அப்படின்னு சயனம் உனக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், ஆச்சரியமான சயனம் இருக்குது, நல்லா காத்து வரும், இதை படுத்துக்கணும்னா அவருக்கு சொல்கிறதுக்கே சரிப்படாது. சரி இவன் என்ன சொல்கிறாரோ அவங்க செஞ்சுருவோம் முடிவு பண்ணிட்டார். அவர் அவருக்கு தெரிஞ்சு அதுதானே சரி சொல்லிட்டு அவர் முதல் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டார். அப்போ அவருக்கு பாதசம் வாகனம் திருவடியை மெல்ல பிடிச்சி விட்டாங்க கிருஷ்ணன் அவருடைய அப்படி சமைஞ்சிருந்தார். திருவடியை பிடிச்சி விட்டு ஆமாம் என்ன விஷயம் வந்து அப்படின்னு கேட்டாரோ, எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா அப்பா இதுக்காக தான் காத்துருக்கேன், சாவதானமாக நிதானமாக இருந்து சொல்லு. அந்த ஓலையை எடுத்து கையில் எடுத்து கொடுக்குறார். ருக்மிணி வாச்சா அப்படி சுத்வா குணான் புவன சுந்தர சிங்கதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரே கரதோங்கதாபம் ரூபம் திருசாம் திசிமதாம் அகிலார்த்தலாபம் த்வய்யச்சுதா விசதி சித்தமபத்ரபம் மே. ருக்மிணி பிராட்டி ஓலை எழுதியிருக்கார். பெருமாளுக்கு அவரை நேராக கூட்டி எழுதணும் அப்படின்னா முதல்ல அவரை என்னென்னு நேராக கூப்பிடுறது அப்படின்னா பிரியநாதா அப்படின்னும் பிராணநாதா அப்படின்னும் கூப்பிடுவாள். ஆனால் அப்படி கூப்பிட்றதுக்கு இவருக்கு மனசில்லை இப்போ, ஏன்னா இன்னும் விவாகமாலேயே விவாகம் ஆகாமல் இருக்கும்போது அப்படி எப்படி கூப்பிடுறது அப்படின்னு யோசித்தார். சரி அதெல்லாம் வேணாம், வைகுண்டா அப்படின்னும் இல்லை சீமன் நாராயணா அப்படின்னும் இல்லை வேறு விஸ்வம் விஷ்ணு ரஷ்காரகள் நிறையா இருக்குது அதெல்லாம் சொல்லலாமோ அப்படின்னா அவ்வளோ தூரம் அப்படி ஒதுக்கி வச்சிடவும் முடியல, ஏன்னா நமக்குள்ள சம்பந்தத்தை சொல்லணும். எதுக்கு வைகுண்டா அப்படின்னும் நாராயணனும் வேற ஏதாவது சொல்லணும். சரி அப்படியே சரசனத்தை சொல்லி ஏதாவது நமக்கு ஏற்றதா வருதா அப்படின்னு பார்க்குறேன். விஸ்வம் விஷ்ணுர்வட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத பூத பவன் ஒரே பூதமாக வந்தேன். சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டார். அப்போது நல்ல ஒரு நாமத்தை சொல்லி கண்ணனை கூப்பிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசை இருக்கிறபடினால புவன சுந்தர அப்படின்னு கூப்பிட்டார். வேறு வைக்கிற இவர் வைக்கிற திருநாமம் அது, இவரால் தான் அப்படி ஒரு திருநாமம் வைக்க முடியுமா. சுந்தரா அப்படின்னு சொன்னார். சுந்தரா அப்படிங்கிறது வாமன பெருமாளை சொல்கிறார். வாமன பெருமாள் போல அழகானவன் யாரும் கிடையாது, வாமனனாலே அழகுன்னு அர்த்தம். முதல்ல யார் பார்த்தாலும் இது கண்ணன் அவதாரம் பண்ணிச்ச கூட இவன் வாமனன் போல இருக்காங்கன்னா சொல்கிறார். திருவோணத்தான் இவன் அப்படிங்கிறார், அத்தனை அழகாக இருக்கான் அப்படின்னு தான் சொல்கிறான். வாமன பெருமாளுக்கு தான் அழகுக்கு உதாரணம் அவர் தான் இருந்தார். கண்ணன் வந்தப்படம் தான் மாறி போச்சு, முன்னாடியெல்லாம் அவர் தான் சொல்லிட்டு இருந்தா எல்லாரும். சின்ன ரூபத்தை எடுத்துன்னு வந்துட்டாரா வியாக்கியானத்தில் அழகாக சொல்கிறார். ஓங்கி உள்ள ரெண்டு உத்தவன் பாசுரத்தில் பெரியவாச்சாமியை சாதிக்கிற
ஒரு 8 லிட்டர் பால், பசுமாட்டு பால், கறந்த பால், நல்ல மதுரமான பால், அப்படின்னா நல்ல ருச்சியாக இருக்கும், ருச்சியாக இருக்கிற பால். அந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சி, இன்னும் மேலே மேலே சுண்ட காய்ச்சி திரட்டி பால் மாதிரி அப்படி ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது எத்தனை மதுரமாக இருக்கும். அதே மாதிரி அத்தனை பெரிய ரூபத்தில் இருக்க பெருமாண்டு கழுவியும் அவன் தன்னுடைய சௌந்தரியத்தையெல்லாம் சுருக்கி 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 மாமன பெருமாளாக வந்திருக்காங்க. அவன் எத்தனை அழகாக இருப்பான் அப்படிங்கிற அந்த வாமனன் சுந்தரன், ஸ்ரீராமன் அப்படின்னா வனசுந்தரன். இவன் ஏன் சொல்கிறாருனா, இவர் தானே எல்லாத்துக்கும் கூட போயிருக்கான், மாமன பெருமாளுக்கும் கூட அவதாரம் பண்ணவர், ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னா. பெருமாள் ஸ்ரீராமனை காட்டுக்கு போயும் சுந்தரமாக இருக்கார், மகரிஷிகள்லாம் பார்த்து ஆனந்தப்படுறார், ஆஹா ரூபசம்ஹரன் லக்ஷ்மி சௌகுமாரி சுவேஷதாம் ததுஷுகு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வரவாசினா, என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு ரிஷிகள்லாம் கொண்டார். அதனால் ஒருத்தர் சுந்தரர், ஒருத்தர் வடசுந்தர, நீர் புவன சுந்தரர். நமக்கு ஒன்று மேலே கூட்டணும், திரிபுவனத்துக்கும் நீர் சுந்தரன் மாத்திரம் இல்லை, திரிபுவனத்திலே எல்லா வஸ்துவும் சுந்தரமாக இருக்கிறதுக்கு காரணமே நீர் தான். லோகத்தில் என்னென்ன புவனம் சுந்தரம் எஸ்மா, உம்மால் தான் அழகுன்னு எது இருக்கோ லோகத்தில் அது மொத்தம் உம்மால் தான் சுந்தரமாக இருக்கும். ஜலம் ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிறோம், அது கிருஷ்ணனாக இருக்கும். பிரகாஷம் அழகாக இருக்கே, விளக்கேற்றி வச்சுனில் பிரகாஷம் நல்லா இருக்கேன், அதுக்கு ஒரு அழகு இருக்கேன்னா அது கிருஷ்ணனாக இருக்கும். லோகத்தில் புவனம் மொத்தத்தில் புவனத்தில் எத்தனை சௌந்தரியம் இருக்குது, ஜீவர்களில் எத்தனை சௌந்தரியம் இருக்குது, அச்சேதனங்களில் எத்தனை சௌந்தரியம், ஒரு பூ இருக்குது, ஒரு தாமரப்பூ ஆச்சரியமாக சூரியோதய காலத்தில் மலர், சூரிய அஸ்தமத்தில் மூலம், மறுபடியும் சூரியோதய காலத்தில் மலர். ஏன்னா கிருஷ்ணன் இருக்கான் தாமரப்பூ, கிருஷ்ணனுடைய அம்சம் இருக்குது. எத்யத் விபூதிமத் சத்வம் அப்படிங்கிறான், எந்தெந்த வஸ்து நல்லா இருக்கோ அதெல்லாம் நான் இருக்கேன், மற்ற வஸ்துவில் இல்லையான்னு அர்த்தம் இல்லை. அதில் நீ புரிஞ்சுக்கலாம் இல்லை, மற்ற வஸ்துவில் புரிஞ்சு காட்டால் பரவாயில்ல, இந்த வஸ்துவில் நீ புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி புவனத்தையெல்லாம் சுந்தரமாக்கக்கூடியவன், புவனத்தில் எல்லாரும் காட்டிலும் சுந்தரமாக இருக்கக்கூடியவன், இப்படி பல அர்த்தம் இருக்கு. ஸ்ருத்வா குணாம் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ கர்ண விவரைஹி ஹரதம் கதாபம். ஒரு தடவையாவது உன்னை நேரம் பார்த்துருக்கேனாங்கிறது கிடையாது, நேரம் பார்க்காம புவன சுந்தரன் எப்படி சொல்கிறேன், பார்த்தா தானே சொல்ல முடியும் அப்படின்னா. ஸ்ருத்வா குணம், காதாலே கேட்கிறேன் கேட்கிறேன், ஓயாவது கேட்டுருக்கேன், நிறைய பேர் சொல்கிறார், ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கான். நிர்விஷ்ய கர்ண விவரைஹி, அவள் சொல்லச்ச உன்னுடைய ரூபமானது கண்ணால் தான் பார்க்கணுங்கிறது கிடையாது, மனசால் பார்க்கணும் அதுதானே முக்கியம். காதால் கேட்டு கேட்டு மனசால் பார்த்தார் குலசேகராஜா சொல்கிறார், எம்பெருமான் தஞ்சரியை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதியோம் என்று. எம்பெருமானுடைய சரித்திரத்தை செவியால் காதால் நாங்கள் பருகுவோம் கண்ணால் அப்படிங்கிற எம்பெருமானுடைய சரித்திரத்தை கண்ணால் எப்படி பருக முடியும், நேரம் பார்க்க முடியுமா நான், ஆனால் இவர் செவியால் கேட்கும்போது கண்ணால் பார்க்கிறார், அவர் கேட்கும்போதே முன்னாடி ராமன் வந்து நிற்கிறத நேரம் பார்க்கிறார். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் வந்து கதை சொல்லும்போதும் ருப்பினி பிராட்டி அந்த நேரம் பார்த்துட்டு இருக்கார் போல, அந்த சௌந்தரியத்தை கோவர்தனகிரிதாரியாக அவன் இருக்கான் அப்படிங்கும் போது அந்த ரூபம் அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறது. நிர்விஷ்ய கண்ட விவரைஹி ஹரதோம் கதாபம், உள்ளுக்குள்ளே இருக்கிற தாபம் மொத்தம் போகும் அப்படி குளிர்ச்சியாக இருக்கான். நீ செவி வழி உட்புகுந்துங்கிற நம்மாழ்வார், நீ செவி வழியாக உட்புகுந்து எனக்குள்ளே வந்திருக்கிய அப்படிங்கிற பெருமாள் கிட்ட ரூபம் திருஷம் ரூபம் திருஷாம் திருஷி மதாம் அகிலார்த்தலாபம், யார் யாருக்கு கண் இருக்கோ அவளுக்கெல்லாம் ஒரு தடவையாவது கிருஷ்ணனை பார்த்தா தான் கண்ணு படைத்த பிரயோஜனம், இல்லாட்டா என்ன பிரயோஜனம். தொய் அச்சுதா விசதி சித்திரம பத்திரபம்மே, என் மனசுக்கு வெக்கம் இல்லை, நானி இனியோர் கர்மம் இல்லை அப்படிங்கிறார். இனிமே வெக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை, என் மனசத்துக்கு வெக்கம் கிடையாது, ஏன்னா எப்போ ஒன்றை பார்த்தேனோ அப்பவே வெக்கம் விட்டு போச்சு, உன்கிட்ட ஈடுபடுறது என் மனசு, உன்னுடைய ரூபத்தையே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற. காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவையோ திரவிணதாமபிராத்ம துல்யம் தீராபதி குலவதி நவநீத கன்யா காலேந்து சிம்ம நரலோக குணாபிராமம். இப்படி சொல்லலாமா, ஒரு பெண்ணாக பிறந்திருந்து எனக்கு வெட்கம் எதுவும் இல்லை, உங்ககிட்டயே மனசு ஈடுபட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா, உன்கிட்ட எல்லாருமே அதை தான் சொல்லிகிட்டு இருக்கா, யார் உன்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லலையோ அவள் பெண்ணு இல்லைன்னு என்ன பிறந்தோ எல்லாம் உன்கிட்ட ஈடுபட்டுருந்தானு. காத்வா முகுந்த மகதி, ஒரு நல்ல குலத்தில் பிறந்தவள், நல்ல பாகவத குலத்தில் பிறந்தவள், உன்கிட்ட ஈடுபடாதவள் யார் இருக்கா, ஏன்னா
வேற யார்கிட்ட வேற யார்கிட்டயாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா இருக்கலாம், ஆனால் உனக்கு சமம் வராது. குல சீல ரூப வித்யா வயோ திரவிண தாமபிகி ஆத்மதுல்யம். குலமாட்டம் சீலமாகட்டும் அதானே எல்லாரும் ஆசைப்படுவோம். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஆசைப்படுவார் அப்படின்னா, நல்ல குலத்தில் வந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார், அப்பாவாக இருக்கணும், நல்ல சீலத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார், நல்ல படித்தவளாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம், அப்படி இல்லாட்டானா நல்ல ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம், நல்ல குணவதியாக இருக்கணும் அப்படின்னு அம்மா ஆசைப்படுவார், எல்லாம் இருக்கு, நல்ல ரூபவதியாக இருக்கணும் அப்படின்னு பையன் ஆசைப்படுவான், எல்லாம் இருக்குது. இது மொத்தத்திலையும் எடுத்து பார்த்தா இது மொத்தத்திலையும் உனக்கு சமமானவர் வேற யாராவது இருந்தான்னா அப்போ அவளை ஆசைப்படலாம், பெண்கள்னா யாரும் இல்லையே. அதனால் எல்லா பெண்களும் வேணும் கிருஷ்ணனை ஆசைப்பட்டுட்டோ அது நமக்கு கிருஷ்ணன் நமக்கு கிடைக்க மாட்டான் அப்படிங்கிறதுனால தான் வேற இடத்துக்கு போகிறேன். காத்வா முகுந்த மகதி குல சீலரூப வித்யா வயோ திரவிண தாமபி ஆத்மதுல்யம் தீராபதி குணவதி குலவதி நவரிணீத கன்யா. ஒரு குலவதியான ஸ்திரியாக இருந்தால் ஒன்று ஆசைப்படுவார், கிருஷ்ணன் ஆசைப்படாதவாள் தான் நல்ல குலவதி இல்லை. ஆத்மதுல்யம்னா ரெண்டாயிரத்தி சொல்கிறார், ருப்பினி பிராட்டி எனக்கு துல்யம் நீ தானே அப்படிங்கிறார். இது அத்தனை நீ, ஏன்னா பகவான் நாராயணா அபிமத அனுரூபமான ஸ்வரூபா ரூபா குண விபவ ஐஸ்வர்யம் மொத்தம், அதனால் எனக்கு சமானமாக இருக்கிற ஒன்றை நான் ஆசைப்படுறதுல எனக்கு தப்பு அப்படின்னு விப்ரகுர்வச்சனாதி விரலம் பகவான் பிரசன்னா. நான் எத்தனை மனசுக்குள்ளே இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேனோ, இந்த பகவான் நினச்சி என்னென்ன விரதங்கள்லாம் இருந்தேனோ, என்னென்ன பூஜைகள்லாம் பண்ணேனோ, இது மொத்தத்திலையும் பகவான் வந்து சுப்ரீத சுப்ரசன்னோ வரதோ பூத்தாங்க மாதிரி சுப்ரீத்தன் ஆனான்னா நேரம் இங்கே வரணும், இங்கே வந்து என்னுடைய பாணி கிரகணம் பண்ணணும், வேறு யாரும் இன்னொருத்தரெல்லாம் என்னுடைய கையை பிடிக்கக்கூடாது, சிசுபாலன் என்னை கையை தொடக்கூடக்கூடாது. என்ன தமகோஷ சுத்தா தெய்வம் ஏன் எப்படி வருவான் பகவான் அப்படின்னா, எப்படி வரணுங்கிறத அவனுக்கு நான் சொல்லித்தர வேண்டாம். காதே நிசிம்ம நிசிம்மன் எப்படி வந்தார், யார்கிட்ட பாடம் படிச்சுட்டு வந்தார், அவன் எப்படி வேணால் வரலாம் அவனுக்கு தெரியும். அதனால் நிசிம்ம அப்படிங்கிற குறிப்பினால் ஒன்று ஒரு குறிப்பு இருக்குது, அச்சுதா அப்படிங்கிறார், அச்சுனா கைவிடாதவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொல்லும்போது என்னை கைவிடக்கூடாது. ரிசிம்ம அப்படிங்கிற எப்படி வரணுங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். காலே ரிசிம்ம நரலோக மனோபீரா. அண்ணா ஒரு சமயம் காட்டில் ஒரு குள்ள நரி ஒன்று, அது யானையினுடைய மாம்சத்தை சாப்பிட்டுருந்தது, பக்கத்தில் மிருகங்கள்லாம் வந்தது. என்ன ஆச்சரியமாக இருக்கே, யானை மாம்சம் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்டேன். இப்போ தான் அடித்து போட்டேன் அப்படின்னு, யானை அடித்து போட்டே சாப்பிட்டுருந்துருக்கேன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு. நம்ப முடியாது, யானையாவது நீ அடித்து போடுறதாது, நம்ம நான் தான் அடித்து போட்டேன் அப்படின்னு தான். அதுக்கப்புறம் இந்த யானையை அடித்து போட்டுருக்கியா ஒரு சிம்மம், அது இப்படி போய் தன் குட்டியை கூட்டிகிட்டு வரணும்னு போயிருக்காரு. அது சிம்மம் அப்படி ஓடி வந்தால் பார்த்தோன்னே மொத்தம் ஓடி போயிட்டான் அந்த இடத்த குட்டி எல்லாமே, யானை அடித்து போட்டேன் நீ அப்படின்னா, இல்லை இல்லை அவரை தான் அடித்து போட்டார். அந்த மாதிரி மா வீரபாகம் அபிமர்சத்து சைத்யாராது கோமாயுவன் மிருகபதேகே பலிமம் புஜாட்ச. ஒரு சிம்மத்தினுடைய பலியாக இருக்கக்கூடிய யானையை போய் ஒரு ஓனாயோ நரியோ ஆசைப்படலாம், அந்த மாதிரி உமக்கு ஏற்றவன் நான் என்னை போய் சிசுபாலன் ஆசைப்படுறதா, இது தகுமா, இது நியாயமாக இருக்குமா, நீரே சொல்லு அப்படிங்கிற இப்படிலாம் சொல்லி, நீ வந்து எனக்கு கூட்டுக்கலைன்னா நான் உயிரை விட்டுடுவேன், இயற்கை புஜாட்ச நலபேய பகவத் பிரசாதம் ஜஹ்யாமி சூனே விரதகிருஷ்ணே. இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்ல, உண்மை தவிர வேற பதி எனக்கு கிடையாது அப்படின்னு 7 ஸ்லோகம் சப்த ஸ்லோகம் எழுதி அனுப்பிச்சு இருக்கார். பகவான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த பிராமணர் பார்த்து சொல்கிறார், ததாகமபி தச்சித்தா. அவள் என்ன எழுதியிருக்காளோ, என்ன மனசு இருக்கோ எனக்கும் அதே மனசு தான் பார்த்து ஆகமப்பி தச்சிருந்தான். அவளையே தான் நினச்சிருக்கேன், சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவரும் கிருஷ்ணனை பார்த்து கை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இங்கே ஒரு நாள் எடுத்து அடுத்த விவாகத்துக்கான ஏற்பாடெல்லாம் ஆயிடுச்சு, விவாகத்துக்கான முதல் ஆயிடுச்சு. அந்த சிசுபாலனுக்கு மாப்பிள்ளைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் மொத்தமும் பண்ணியிருந்தேன். பூர்வே துரஸ்தி மகதி, அதுக்கு முன்னாள் பெரிய மாப்பிள்ளை அழைப்பு நாளை உண்மைன்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாள்னா, பெண்ணை கூட்டு கொண்டு போய் அந்த ஊர் கோடியில் ஒரு கோயில் இருக்கு,
அங்கே பார்வதி தேவி இருக்காளாம். நேரம் அந்த கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து திரும்பி வரணும். இப்போ அப்படி தான் நடக்கிறது, திருக்கோடியில் கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு வரேன். அதுக்காக ருக்மிணி பிராட்டியை அலங்கரித்து கூட்டின்னு போகிறோம். அந்த பக்கம் சிசுவான் இருக்கு, அவனுக்கு வேண்டிய அலங்காரங்கள்லாம் எல்லாம் பண்ணி அவன் அப்படியே பக்கத்துலேயே அங்கேயே நீ இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்கான். சிசுவானோட கூட இன்னும் சில பேர்லாம் இருக்கா, நீங்களாம் எங்கேயும் போகாதங்கடா, இங்கேயே கூடவே இருங்கன்னு சொல்லியிருக்கான். அதனால் எல்லாரையும் அங்கேயும் பக்கத்தில் சில பேர் உட்காந்துருக்கான். சில பேர் இப்படி கிளம்பி வந்துவிட்டான். அப்போ பிரியாமா அந்தரிதா, ஒரு ராத்திரி தான் பாக்கி இருக்குது, இன்னும் ஒரு தகவலும் மறக்கானுமே. கிருஷ்ணன் என்ன சொன்னான்னு தெரியல. இங்கிருந்து போன பிராமணரும் திரும்பி வரலையேன்னு ஒரே கவலை இருக்கு. நாள் ஆயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த யாத்திரைக்கு போயின்னு இருக்கா ஊர்வலத்துக்கு. மனத்துக்குள்ளே கிருஷ்ணன் தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த தூரத்தில் பார்த்தானா அந்த பிராமணன் வந்துட்டேன், அங்கிருந்தே கை காமிச்சுட்டார் இப்படின்னு விட்டார். அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிருக்கு, கிருஷ்ணன் வரான்னு அர்த்தம் காமிச்சுட்டார். அவருக்கு ஏதாவது பண்ணணும், உத்தமமான காரியம் பண்ணிருக்க, பெருமாளை சேர்த்து வைக்கிறார், ஆச்சாரியராக இருக்கார். நபஸ்யந்தி பிராமணாய பிரியம் அந்நியத்து, இவருக்கு பிரியமாக ஏதாவது ஒன்று பண்ணணும், உத்தமமான ஏதாவது ஒரு கொடுக்கணும் அவருக்கு. அப்போ என்ன கொடுக்கறது, ஊரடத்தில் போயிட்டு இருக்காரு இப்போ தான், இப்போ என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி யோசிச்சாடா. பிரியம் அந்நியத்து நன்னாமசா, அந்த பிராமணரை பார்த்து கை கூப்பினாராம் லக்ஷ்மி தேவி. அவர் இந்த காரியத்தை செஞ்சதுக்கார், தலையெல்லாம் கை மாறிலேனே அப்படிங்கிற அதுக்கு அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கான். தத்துவனே வர கூகிற்றி ஆகில், குயிலை பார்த்து சொல்கிறான், நம்ம கண்ணன் வரும்படி நீ கூவினையானால் உனக்கு தலையெல்லாம் கை மாறிலேனே, உனக்கு என் தலையே கொடுக்குறேன், வேறு கை மாறி எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னா அர்த்தம் நினச்சிருந்தா. ஆனால் ஆச்சாரியர் அப்படி அர்த்தம் சொல்லலை, தலையெல்லாம் கை மாறினேன், என் தலையை உனக்கு வணக்கம் பண்ணுறத தவிர வேறு என்ன என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அழகாக வியாக்கியானம் பண்ணுறேன். அப்படி தலையெல்லாம் கை மாறு கிடையாது, திராட்டியானவரே கை கூப்பிட்ற அந்த பிராமணர் பார்த்து மனசுக்குள்ள ஒரு ஆஸ்வாசம் இருந்தது. நேரம் உள்ளுக்குள்ளே போய் அந்த கிரிஜா தேவியை சேவித்து கர்ணனே எனக்கு பதியாக வரணும் அப்படிங்கிறதையும் பிரார்த்தித்து மறுபடியும் திரும்பி வர, இப்போவாவது கிருஷ்ணன் வருவானா நாழியாயிருத்தே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தாருகன் அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய சாரதி, அந்த சாரதியை கூட்டுண்டு அந்த பேர் ஏறி கிருஷ்ணன் வரைச்சி எங்கேயோ விடுகிடுன்னு போகிறானே அப்படின்னு பார்த்து பலராமன் பின்னாடியே சைன்யத்தை கிளப்பின்னு வரார். அது கண்ணனுக்கு தெரியாது, இப்போ தனியாக போனாலே ஏதோ ஆபத்து இருக்குன்னு தெரியும், அவனுக்கு என்ன ரொம்ப பண்ண போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரார். ஆராதாசி துளசி சௌமிய கந்த சமீரக பிரத்யாசன்னம் முகுருத சுதது பாஞ்சஜன்ய பிரணாதக, அப்படியே ருக்மிணி பிராட்டி வந்திருக்கோம், திடீர்னு நல்ல காற்று ஒன்று வீசிட்டு அதில் துளசி வாசனை வந்துட்டான். ஆக துளசி வாசனை வருதேன், அப்போ எங்கேயோ பகவான் இருக்கான்னு போல இருக்கே அப்படின்னு தெரிஞ்சுட்டான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு காது கொடுத்து கேட்டான்னா பாஞ்சஜன்ய பிரணாதம் கேட்குறான், நான் வந்துருந்துருக்கேன் அப்படின்னு அப்போ மனசில் தெரிக்கிறான், ஆஹா கிருஷ்ணன் வந்துருக்கான். பாஞ்சஜன்ய பிரணாதம் கேட்ட உடனே அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் கிருஷ்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓடி வரான். இந்த ஊருடன் பார்த்துட்டுதான் எல்லாரும் இப்போ அங்கே போயிட்டான். மற்ற பேர் கிருஷ்ணன் வந்திருக்கானே கிருஷ்ணன் பார்க்கலாம் கிருஷ்ணன் பார்க்கலாம்னு நகரத்தில் எல்லாரும் ரெண்டு பக்கமாக இருந்து கிருஷ்ணன் வரக்கூடிய அழகை பார்த்துட்டு இருக்கச்சேன். கிருஷ்ணன் பார்த்த உடனே ஆகா இவன் நம்ம ராஜ்யத்தில் நம்ம ருக்மிணி பிராட்டிக்கு இவன் மணாளனாக இருந்தால் ஒவ்வொருனா இருக்குமே அப்படிங்கிறார் ஒருத்தர். நம்ம அந்த பாக்கியம் பண்ணதையோ என்னமோ அப்படிங்கிற இன்னொருத்தர், ஒருத்தர் கிடுகிட உள்ளே போய் பெருமாளுக்கு ஏற்றி பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி நாங்கள் பண்ண பாக்கியம் சத்தியமாக இருக்குமானால் எங்கள் பூஜையை நீங்கள் அவசியம் ஏற்றுக்கிறதா இருந்தால் அப்போ கட்டாயம் அந்த கிருஷ்ணனையும் ருக்மிணி பிராட்டியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு போய் பிரார்த்திக்கிறேன். இப்போ இதுக்காக ஒரு சரணாகதி பண்ணுறேன். இப்படி ஊரே கிருஷ்ணனை பார்த்து ஆசைப்பட்டு ருக்மிணிக்கு ஏற்றவர் இவர் தான், இவருக்கு ஏற்றவள் அவர் தான், அப்படி ஆச்சரியமாக இருக்கேன், இப்போ போய் வேறு ஏதோ நடக்கிறது அப்படின்னு வரலாம் கள்ளப்பட்டுன்னு இருக்கும்போது கிருஷ்ணன் தேவ மேலே இவரால் எல்லாம் கடந்து நேர கிட்ட கிட்ட வரா, அங்கேயும் ஒரு கும்பல் நிறையா இருந்தது. தாம்ராஜகன்யம் ரதமாருருக்ஷதீம் ஜஹார கிருஷ்ணோ த்விஷதாம் சமீக்ஷதாம். ருக்மிணி பிராட்டி எங்கள் ஊரெலாம் போயிட்டு இருக்காரா, எங்கேயோ கிருஷ்ணன் வந்துட்டான் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய தலையை எப்படி மெதுவாக நகர்த்தி உரம் நேராக தான் பார்ப்பார். பக்கத்தில் இந்த பக்கம் யார் இருக்கா அந்த பக்கம் யார் இருக்கா அப்படிலாம் பார்த்துட்டு போகிறதெல்லாம் கிடையாது, லஜ்ஜியோட கூட போயிட்டு இருக்கார். அப்படி தலையை அப்படி நிறுத்தி இந்த பக்கம் பார்க்கலன்னா கிருஷ்ணன் தேர் பக்கத்தில் வந்துருக்கு. உடனே கண்ணன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ஏன் அப்படி நேராக போயின்னு இருக்கிற பேச அப்படி திரும்பிட்டான், இந்த பக்கம் திரும்பிட்டான்.
தாம்ராஜகன்யாம் ரதம் ஆதுருக்ஷதி அப்படியே தேர்வு ஏடிடலாமோ அப்படிங்கிறதுக்காக திரும்புகிற மாதிரி இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. உடனே அடுத்த க்ஷணம் கையை கொடுத்தான் ருக்மிணி பிராட்டின் கையை பிடிச்சிருந்தான், தேர்வில் ஏறி வச்சிருந்தான். பட்டு ஒரு திரும்பி திரும்பிட்டு தேர்வு தாருக்கான்னு சொல்ல வேண்டாம், அவன் நல்ல சாரதியானபடினாலே ஒரு கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே தேர் போயிடு, அந்த இடத்துல இல்லை. எல்லாருக்கும் என்ன என்னன்னே தெரியல, என்ன நடக்கிறது புரியல. ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவ, இத்தனை ராஜாக்கள் இருக்கா யாரை பத்தியும் கவலைப்படலை, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு ஏன் நேரம் இது ஆனால் என்ன அர்த்தம் புரியறதுக்கு நாயாயிருக்கு. மற்ற பேரும் ஒருத்த ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுட்டார், என்னாச்சு என்ன கிருஷ்ணன் வந்தான் கை பிடிச்சு தூக்கின்னு போயிட்டான் அப்படியா அப்படின்னா, ஆமாம் நீங்கள் பார்க்கலையா அப்படி இதை பேசிகிட்டு இருக்கா, கூட போட முடியும் போய் அவளை காப்பாற்ற வேண்டியது தானே, ஆனால் இதே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ருக்மி அப்படிங்கிற மாத்திரம்தான் கூட போனான், நான் விட மாட்டேன் கூட போகிறேன்னு ஒரு சைனியத்தை திரட்டிட்டு எவ்வளோ தூரம் போயிடுவான் நான் பார்க்குறேன் அப்படின்னு போகிறான். அது கூட இன்னும் சில பேர் கிடுக்கிடுன்னு சிசுவாளன் கிட்டே போயிட்டான். அங்கே அவங்ககிட்ட விஷயத்த சொல்ல முடியும், அவன் நல்லா மாப்பிள்ளை அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ஆசிரியர் மகன் என்ன உட்காந்துருக்கானா அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாரும் பக்கத்தில் இருங்கடா லெட்டர் போட்டு வர வச்சுருக்கான் எல்லாரும். அவெல்லாம் வந்து உடனே ஏண்டா இப்படி ஏன் பயப்படுற ஃப்ரெண்டு கல்யாணம்லாம் நாங்களாம் வரமாட்டோம் அப்படின்னா, இல்லைடா பயமாக இருக்கு அந்த கிருஷ்ணன் வந்து கூப்பிட்டுன்னு போயிட்டா என்ன பண்ணுறது, நீங்களாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கான். கிருஷ்ணன் வந்து கூப்பிட்டு போயிட்டா நீங்கள தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவன் மற்ற பேரும் இப்போ திரும்பி வந்து நான் அந்த ஜராசிந்த முதலானவெல்லாம் சிசுபாலனுக்கு ஆறுதல் சொல்கிறான். சிசுபாலா கவலைப்படாதப்பா, எதாவது என்னென்ன நடக்கிறதோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறான். இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்குறான், முதல்ல அதை சொல்லணும் இருக்கும் அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ஜெராசந்தன் சொன்னான், இந்த பாரு வாழ்க்கையில் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் அப்புறம் இருட்டு வெளிச்சம் இதெல்லாம் ரெண்டு ரெண்டாக தான் வரும். இப்போ என்னையே எடுத்துக்கோ, நான் போய் 17 தடவை கிருஷ்ணன் கிட்டே யுத்தம் பண்ணேன், ஏன் இதுக்கு ஒரு நாள் ஜெயம் வரும் அப்படின்னு தான் பார்த்துட்டுருக்கேன். 17 தடவை யுத்தம் பண்ண அதுக்காக யுத்தத்தை விட்டுடக்கூடாது, மேலே மேலே யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கேன் நான், அதனால் என்னை பார்த்து நீ பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறான். சரி என்ன நடந்து அதை சொல்லு அப்படின்னு நான் ஜெராசந்தன், ஒன்றும் இல்லை கிருஷ்ணன் வந்து தூக்கின் போய் ஏண்டா அதுக்கு தானே சொன்னேன், என்ன சொன்னேன் நீ கிருஷ்ணன் வந்து தூக்கிட்டு போகிறான் பார்த்துக்கோங்கன்னு சொன்ன அதான் பார்த்துட்டுருந்தோம் அப்படின்னா, நீ அதானே சொன்னேன், நீ சொன்னது தான் செஞ்சோம், நாங்கள் என்னடா பண்ண முடியும். கிருஷ்ணன் ஆச்சரியமாக ருக்மிணி பிராட்டி அப்படி அபகாரம் பண்ணி கூட்டின்னு போகும்போது ஆண்டாள் இருக்காள் அவரை சொல்ல மாட்டேன் நாம் சொல்லக்கூடாது அதுவும் அப்படி எதிர்பார்க்குறது. கிருஷ்ணன் ருக்மிணி பிராட்டி கூட்டின்னு போன மாதிரி என்ன கூட்டின்னு போவானான்னு ஆசைப்பட்றேன். அதனால் கண்ணனுக்கு பெண்ணாளன் அப்படின்னு பேர் ஒன்று வச்சேன், அவர் யாரும் சொல்லலை, வேற என்னமோ ஆளுதான் உண்டு, சிறுவாளன் புள்ளாளன் மண்ணாளன் நாந்தகம் என்னும் ஒரு வாளன் இப்படிலாம் பேர் உண்டு. ஆனால் அழகாக பேர் வைக்கிற பெண்ணாளன், பெண்ணை ரட்சிக்கக்கூடியவன் இவன்தான். கண்ணாளன் கோடிட்டு கண்ணி தன்னை கைப்பிடிப்பான் தின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசடிந்து அண்ணாந்திருக்கமே ஆங்கவனை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே அப்படிங்கிறார். சிசுபாலன் கதையும் சேர்த்து சொல்லணும், அப்போ தான் இவன் பெண்ணாளன்கிறது புரியும், வெறும் சொன்னால் புரியாது. சிசுபாலன் அங்கே ஆந்து இருக்கிறேன் ஆள் வாயப்படணும் இருக்கான், அது பார்த்துருந்தது அவ்வளோதான். கண்ணிதனை கைப்பிடிப்பால் தின்னார்ந்திருந்த சிசுபாலன் பேசிழந்து அண்ணாந்து இருக்கவே ஆங்கவனை கைப்பிடித்த பெண்ணாளன் அப்படின்னு, அப்படிப்பட்ட பெண்ணாளன் என்னையும் கைப்பிடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஆண்டாள் சொல்கிறாரு. அதனால் கிருஷ்ணன் வேகமாக போக ருக்மிணி பிராட்டி பயப்படுறாள், பயப்படாது அப்படின்னு பின்னாடியே ருக்மி வந்துட்டான் சைன்யத்தை திரட்டினான். ஐயோ நீ தனியாக இருக்கிற ஒருத்தராக இருக்கிற அப்படின்னு பயப்படுறாள். கிருஷ்ணன் அப்போ தான் காலர் தூக்கி விட்டுக்கிறான், இப்போ பாரு என்ன அப்படிங்கிறான். இப்போ தான் பிரபாவத்தை காமிக்க முடியும், ஆனால் நீ அதெல்லாம் எதுவும் பயப்படாது இப்போ பாரு அப்படின்னு நான் ஒருத்தராக இருந்தேன் எல்லாரோடையும் யுத்தம் பண்ணி மொத்த சைன்யத்தையும் ஓட ஓட விரட்டி அந்த ருக்மி இருக்கான் இல்லையோ அவனை பிடிச்சி உயிரோடு பிடிச்சி தேர்க்கால கட்டி அவனை படவன் நீ தானே விக்னம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் தலையை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் ருக்மிணி பிராட்டி என் சந்நிதியில் யாருமே வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு உடனே சரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வதம் பண்ணுற மாதிரி அவனை பண்ணணும் அவமரியாதை பண்ணணுங்கிறதுக்காக அவன் தலையை மொட்டை அடைச்சிட்டான். அண்ணன் சிறைத்தான் அப்படிங்கிற உறுப்பினி நங்கையை தேனோற்றி கொண்டு விருப்புற்று ஆங்கே விரைந்து எதிர் வந்து செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான் வன்மையை பாட்டு போட்டா பரவாயில்ல பெரியாள் என்னென்னமோ படித்தாங்க ருக்மிணி ஆள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்.
என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற என்ன அப்படின்னு கேட்குறாங்க கிருஷ்ணன். ஒன்றும் இல்லை, சாந்தீபதி மகரிஷி கிட்ட 64 கலைகள் படித்தவங்க இல்லைன்னு சொன்னால் இதை எங்கே படித்தவங்க கேட்குறேன், ரொம்ப அழகாக பண்ணுறேங்க, ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிறார். சிறு குற்றான் வீரம் சிறைய சலையை சிறைத்திட்டான் மண்மையை பாடிப்பற தேவகி சிங்கத்தை பாடிப்பற அப்படிங்கிற அப்படியாக அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கும்பொழுது அதை பலராமன் கூட வந்து பலராமன் கொஞ்சம் கஷ்டம், அவர் வந்துட்டாரு ஏப்பா இப்படியா ஒருத்தர் பண்ணுவாள் இல்லைன்னா இவன் என்னைக்கா இருந்தாலும் கதை பண்ணிட்டே தான் இப்போ இன்றைக்கி விட்டா போயிடுவான், அதுபோல் கல்யாணத்துக்கு வந்து நிறுத்து அப்படின்வான் கிளைமேக்ஸை. அதனால் மொட்டை அடித்து வச்சுட்டோன்னா இன்னும் 3 வருஷத்துக்கு கிட்ட வரமாட்டான், வெளியில் தலை காமிக்க முடியாது, ராஜாக்களுக்கெல்லாம் பெரிய அவமானம். அதனால் அவன் பாட்டுக்கு எங்கே இருக்கானோ இருக்கட்டும், நாம் சௌக்கியமாக இருக்கலாம், அதுக்காக தான் இப்படி பண்ணேன். அது சரிப்பா பலராமன் சொன்னார், அது இது பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா இல்லையோ, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிடு இருக்கட்டும், இது அநியாயம் தரலாம். ஏன்னா வச்சிடணும், என்னன்னாலும் பந்து வருவோம் சம்மந்தி சுவாமி இப்படியா படுத்துறதால சம்மந்திக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு அவள் தப்பாக நினச்சிட்டு போகிறாள். இப்போ புதுசாக கல்யாணமாகி வந்திருக்கா, சரி நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு பகவான் பீஷ்மக சுதாம் ஏபம் நிர்ஜித்ய பூமி பானு புறமானிய விதிவதே உபயே குருத்வக நேரம் துவாரகைக்கு கூட்டினு வந்துட்டான், அவன் அப்பா மட்டும் ஒப்படைச்சிட்டான் ருக்மிணியை. அவளும் நல்ல நாள் பார்த்து பத்திரிகையெல்லாம் போட்டு அந்த பீஷ்மக ராஜாவையும் வரவேச்சு விதிவது சாஸ்திரப்படியாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சரியமாக பண்ணாலும் கல்யாணத்தை மாத்திரம் ஆச்சரியமாக சுவாமி தேசிகம் சாதிக்கிறேன். இந்த கல்யாணங்கள்லாம் எப்படி நடந்ததுன்னு அழகாக சொல்கிறேன், கோதாஸ்திதியில் சொல்கிற மாதிரி இங்கேயும் சொல்கிறேன். யாதவா விதயத்திலே ஒரு ரசமாக ஒரு விஷயம், ருக்மிணி பிராட்டியினுடைய காலை பிடிக்கணும்னு சொல்லிட்டாலும் வாத்தியாரெல்லாம் சப்தபதியில் காலை பிடிச்சதான் அழிச்சுன்னு போனோம், அதனால் முதல்ல கையை பிடிக்கணும் அப்படின்வா வாத்தியார்கள்லாம் சில பேர் கையை பிடிச்சிருவார், அதுக்கப்புறம் காலை பிடிக்கணும் அப்படின்வா. காலை பிடிக்கணுமா அப்படின்னா கல்யாணத்திலே காலை பிடிக்கணுமா அப்படின்னா ஆமாம் 7 எடுத்து வைக்கணும். மந்திரம் ஏக விஷய விஷ்ணு ஸ்துவான்வே தூணு மந்திரம் முதல் அடியில் நம்மை தொடர்ந்து விஷ்ணு வருவார், அதாவது 2 பேர் வாழ்க்கையை நடத்துகிறாராம், அதில் முதல் அடியில் இவா கூட விஷ்ணு இருக்கார், 2வது அடியில் இவா கூட விஷ்ணு இருக்கு, ஒரு அடியிலையும் விஷ்ணு கூட வராது. ஏக்கம் விஷயம் முதல் அடியில் நல்ல ஆகாரங்கள்லாம் கிடைக்கிறதுக்காக பகவான் கூட வர, 2வது எடுத்து வைக்கும்போது நல்ல பலம் கிடைக்கணுங்கிறதுக்காக பகவான் கூட வர, திரீனி விரதா விஷ்ணு ஸ்வான் 3 நல்ல விரதங்கள்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணணுங்கிறதுக்காக பகவான் விஷ்ணு கூட வர. நம்ம வாழ்க்கையில் என்ன என்ன நமக்கு உத்தேசமோ என்னென்ன பலனோ அது மொத்தத்துக்கும் பகவான் விஷ்ணு கூட இருந்து நடத்தி வைக்கிறார் அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம். அதனால் இந்த மந்திரத்தை தான் சொல்கிறான் கிருஷ்ணன், ஏக விஷய விஷ்ணு ஸ்துவான் வேது அப்படின்னா நீ அப்புறம் சொல்கிற எங்கள் விஷ்ணுவை காணுமேங்கிறான், நீர் தான் விஷ்ணு அப்படி அழகாக சொல்கிறேன். இப்படியாக விதிவத்து யதாசாஸ்திரம் அங்கே விவாகம்லாம் நடந்தது ஆச்சரியம். துவாரகாயாம் மகாநாசீதே மகாமோதபுரம் கசாம் துவாரகையில் ரொம்ப சந்தோஷம் ஜனங்களுக்கெல்லாம் ஆனந்தத்தில் கிடைக்கிறாராம். ருக்மிண்யா ரமயோபேதம் கிருஷ்ணம் திருஷ்ட்வா ஸ்ரீயப்பதிம் இத்தனை நாள் வெறும் கிருஷ்ணனாக இருந்தால் இப்போ ஸ்ரீயப்பதியால் கிருஷ்ணனாக இருக்கான் அப்படிங்கிறதுனால ஜனங்கள் எல்லாரும் ஆனந்தமாக இருக்காங்க, அந்த ஊருக்கும் லக்ஷ்மி வந்து சேர்ந்திருக்கார் அப்படிங்கிறபடினால சகல க்ஷேமங்களும் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டார். இப்படி ஆச்சரியமாக ருக்மிணி பரிணயம் அப்படிங்கிறது அழகாக நடந்தது. இதே மாதிரி அஷ்ட மகிஷிகளை விவாகம் பண்ணினான் அப்படின்னு இருக்கு, ஒன்றுக்கும் ஒரு விஸ்தாரமான வைபவங்கள் இருக்குது. ஒரு சமயம் கிருஷ்ணன் துவாரகையில் சபையில் உட்காந்துருக்கும்போது தெருவில் ஒருத்தர் பிரகாசமாக போயின்னு இருக்கார், உடனே அங்கேருந்து ஜனங்கள்லாம் ஓடி வந்து கிருஷ்ணன் கிட்ட மகாராஜா மகாராஜா சூரிய தேவன் வந்திருக்கார் அப்படின்னா, சூரிய தேவனாவது இங்கே வரதாவது வந்தால் கூட சொல்லிட்டு தானே வருவார், சொல்லாத வரமாட்டாரேங்கிறார் கிருஷ்ணன், இல்லை வந்திருக்கார் தெருவில் போயின்னு இருக்கார் அப்படின்னா உடனே திடீர்னு போய் யாருன்னு பார்த்தாங்கன்னா சத்ராஜித்தன் ஒருத்தர் போயிட்டுருக்கான். நான் அவனை கூட்டார், என்னடா இனிமோ பலவெல்லாம் இருக்கே என்ன விஷயம் அப்படின்னா ஒரு மணி ஒன்று வச்சுருக்காங்க செமந்தக்க மணி அப்படின்னு பெயர், அது நல்ல பிரகாசமாக இருந்தது, சூரிய தேவன் அவருக்கு கொடுத்துருக்காரு, சூரிய பக்தர், அதனால் அது கொடுத்துருக்காரு அப்படின்னா அது போட்டுன்னு வெளியில் போனால் தானே 4 பேருக்கு தெரியும், அதனால் அதை போட்டு இப்படி நடந்து வந்துருந்துருக்கான். அண்ணே என்ன இந்த மணி சூரிய பகவான் எதுக்காக கொடுத்தார் உனக்கு அப்படின்னா, நான் சூரியன்கிட்ட பக்தி பண்ணேன் தப்பசெல்லாம் பண்ணேன், உடனே இந்த மணியை என்கிட்ட கொடுத்து என்ன மாதிரி இது பிரகாசமாக இருக்கும், அது மாத்திரம் இல்லை 1 8 பழம் சொரணம் கொடுக்குமா, அது 8 பழம் சொரணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னான் சத்ராஜன்.
எட்டு பலம் சொர்ணம் கொடுக்குமான்னு சொல்லி முடிச்ச உடனே எல்லாரும் ஆறு வாய்ப்படந்தான் மொத்த பேர். அப்படியா அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னான், சத்ராஜிதா இது உங்ககிட்ட இருக்கிறது உனக்கு ஆபத்து, மற்ற பேருக்கு தெரிஞ்சு தெரியும். இப்போ உன்னை உயிரோடு விட்டு வைக்க மாட்டான், அதனால இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தமாக இருக்கும், இல்லாட்டா அவாவாளுக்கு உயிருக்கு ஆபத்து, அதனால் என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னா. நம்ம கொடுக்க மாட்டேன்னு சத்ராஜி சரி போல விட்டுவிட்டார் கிருஷ்ணன். எனக்கு ஆபத்து வந்துட போகிறதுன்னு தான் பயம். இவனுடைய கூட பிறந்தவன் பிரசேனன் ஒருத்தன், அவன் அந்த வழியை போட்டு ஒரு சமயம் காட்டில் வேட்டையாட போனான், அங்கே ஒரு சிங்கம் வந்து அவனை அடிச்சுட்டு, அந்த மணி ஏதோ விசேஷம்னு நினச்சோன்றது எல்லாம் பலப்படலான் இருக்கேன் அடிச்சது, அந்த மணி எடுத்துன்னு போச்சு. அதன் பக்கத்தில் ஒரு கரடி ஒன்று இருந்தது, அது வந்து எனக்கு இந்த மணி வேணும் அப்படின்னு அடமடிச்சுது குட்டி கரடி. உடனே பெரிய கரடி ஒன்று அது கெடுகிடும் போய் அந்த சிம்மத்தை அடித்து அந்த மணி எடுத்து கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கோம் நீ வச்சுக்கோ அப்படின்னு. இது என்ன கதை ஒரு கரடியாவது சிம்மத்தை அடிக்கிறதாவது அப்படின்னு கேட்க வேண்டாம், அந்த கரடிக்காக ஜாம்பவான் அவன் சாதாரணமான இது இல்லை, ஜாம்பவான் தான் தன் குழந்தைக்காக இந்த மணியை வாங்கி கொடுத்துட்டேன். பிரசேடனும் போயிட்டான், சிங்கமும் போயிடுது. அதுக்குள்ளே ஜனங்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, கிருஷ்ணன் தான் பிரசேடனை கொண்டுட்டான் அப்படின்னு வதந்தி வந்தது. சத்ராஜிதர் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தான், கிருஷ்ணன் என்கிட்ட மணியை கேட்டான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். உடனே பிரசேடன் அதை காட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு இருக்கும்போது அவனை கொண்டுட்டு அந்த மணியை கிருஷ்ணன் எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு இவனே பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தான். உடனே ஜனங்கள் எல்லாரும் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டு, ஒருத்தர் சொன்னால் போகிறோம் உடனே மற்ற பேரெல்லாம் இருக்கிற கை காலெலாம் வச்சு இப்படி மெதுவாக நல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கிருஷ்ணன் தான் எடுத்து போனால் இவர் பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது, கிருஷ்ணன் தான் எடுத்து இவர் பார்த்தாரா கிருஷ்ணன் பிடிச்சிட்டானா அவன் ஓடிட்டானா அப்படின்னு அடுத்தது. இப்படி ஒன்று ஒன்றா அப்படி ஜனங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கான், கர்ணே கர்ணே ஜபன் ஜனஹா காதுக்காக அப்படி போயிட்டே இருக்கு. கடைசியில் கிருஷ்ணன் காதுக்கு போய் எல்லோரும் இப்படி சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தனக்கு வந்திருக்கிற ஒரு தோஷத்தை போக்கடிக்கணும், ராஜாவாக இருக்காளுக்கு அந்த ஒரு இது இருக்குது, நான் ஒன்றும் பண்ணலேன்னு சொன்னால் போகாது அதை நிரூபிக்கணும். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணா அந்த மணியை தேடிட்டு அவன் காட்டுக்கு போகிறான். இந்த பிரசேரன் இருக்கிற இடத்த பார்த்தா, மிருகமான இடத்த சிம்மத்தை பார்த்தான், அங்கே பார்த்தா அங்கே ஒரு குகைக்குள்ளே ஒரு சின்ன கரடி ஒன்று அது விளையாடிடுச்சு. உடனே நேரம் அந்த கரடி கிட்ட போய் அந்த மணி என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்குள்ளே அந்த பெரிய கரடி இருக்காரு அவர் யுத்தத்துக்கு வந்துட்டார், இந்த மணியை பிடிக்கணும்னு தெரிஞ்சு செய்தி அப்படின்னு அடிக்க ஆரம்பித்தார். இன்னும் கண்ணனும் அவரோட கூட யுத்தம் பண்ணான், இப்படியே 28 நாள் யுத்தம் நடந்தார் ரெண்டு பேருக்கும். 28 நாளைக்கு அப்புறம் ஜாம்பவான் வந்து, இப்போதான் புரியுது நீர் சாதாரணமானவர் இல்லை, எஸ் ஏஷ துக்கதிதரோஷ ததாட்ச மோக்ஷீஹி பத்மா திசதே க்ஷுபித நக்ரதி நிங்கிலோத்தி சேது கிருத ஸ்வயச உஜ்வலித சலங்கா. யார் சேதுவை கட்டினாரோ யார் லங்கையை கொளுத்தினாரோ அந்த ஸ்ரீராமனாக தான் நீர் இருக்கணும், வேறு யாருக்கும் என்னோட இப்படி யுத்தம் பண்ண முடியாது. வேறு 28 நாள் யுத்தம் பண்ணார்னா நீ ராமன் தான் அப்படின்னு கிருஷ்ணன் சிரிச்சா, நான் ராமன் தான், நான் கிருஷ்ணன் தான், நான் ராமகிருஷ்ணன் தான் இப்படி வேணா வச்சுக்கோ அப்படின்னு உடனே, அப்படியா ரொம்ப சந்தோஷமாச்சே என்ன வேணும் அப்படின்னா, இந்த மணினால எனக்கு அப்பவாதம் வந்திருக்கு, இந்த மணி எனக்கு கொடுத்துருணா தாராளம், இந்த மணியும் வச்சுக்கும் இந்த மணியும் வச்சுக்கணும் அப்படின்னார். அது என்ன ரெண்டாவது அப்படின்னா, ஜாம்பவதி அப்படின்னு என்னுடைய பெண், அவள் நாரிமணி ஸ்திரீ மணி ஸ்திரீ ரத்னம் அவள், அதனால் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கும் இவ்வளோ கூட்டம் போயிடும் அப்படின்னு கிருஷ்ணன் அவளையும் கூட்டணும். அங்கே நகரத்தில் அவள் அப்பா அம்மா அப்படின்னா எங்கே கிருஷ்ணன் போனான் ஏக்கானுமே அப்படின்னு எல்லோரும் கவலைப்பட்டுருக்காள். துவாரகையில் கிருஷ்ணன் வரைச்சி அப்படி ஜாம்பூதி இவ்வளோ கூட ஜம்முன்னு வந்து இறங்கினான்னா, அவர் என்னடா இது ஏதோ மணியை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அம்மாக்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாள். அதுக்கப்புறம் அந்த சத்ராஜித்தனை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட, இந்தாப்பா இதுக்காக தானே இத்தனை படப்படுத்தின அங்கங்கே எல்லாருக்கிட்டையும் வதந்தி பரப்பினேன், இந்த அந்த மணியை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். சத்ராஜிட்ட அந்த இடத்துல போய் அவனுக்கு ரொம்ப வெக்கமாயிடும், ஒரு மகாராஜா மேலே இப்படியெல்லாம் பழியை சொல்லி கடைசியில் நாம் பண்ணது தான் தப்பு, இது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுட்டான். உடனே என்ன பண்ணுறது, இதுக்கு பிரத்தியாக ஏதாவது பண்ணணும், கிருஷ்ணன்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டோம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான். இப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னால் சுலபமாக ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு வழியை சொல்லிட்டேன், உனக்கும் கிருஷ்ணனுக்கும் அன்பு ஸ்நேகம் நன்னா வளரணும்னா ஒரு நல்ல வழி இருக்குது, நீ வந்து ஒரு பெரிய ஆழ்வார் பெண்ணை கொடுத்த மாதிரி நீ பெண்ணை கொடுத்து சுசுரம் அமரவந்தியம் அப்படிங்கிறாங்க, கிருஷ்ணனுக்கு மாமனார்னு எல்லாரும் அவங்க கொண்டாடுவோம், அதனால் உங்கள் பெண்ணை கொடுத்துரு அப்படின்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சத்தியபாமாவை கொண்டு போய் நான் கிருஷ்ணனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சத்தியபாமாவை விதி பிரகாரமாக கிருஷ்ணன் விவாகம் பண்ணிவிட்டான். அதுக்கப்புறம் ஒரு சமயம் கிருஷ்ணன் அவனுடைய அர்ஜுனன் அவனுடைய சகாவான அர்ஜுனனோடு கூட யமுனா நதி தீரத்தில் இப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான், போயிட்டே இருந்தான். நதிக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்டது,
என்ன சத்தம் கேட்குறதுனா அர்ஜுனன் வெளில கையில் எடுத்துடும், இல்லைன்னா இருக்கட்டும் உள்ளே போய் பாரு என்ன சத்தம் பாரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கரையில் உட்காந்துருக்கான். உள்ளே போய் பார்த்தா உள்ளே ஒருத்தி தபஸ் பண்ணிட்டு இருக்காள். அவளை வந்து அர்ஜுனன் மேலே கூட்டிட்டு என்ன வேணும் எதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்க, என் பெயர் காளிந்தி அப்படின்னு பெயர், யமுனா நதி தான் நான் கிருஷ்ணன் தவிர வேறு யாரும் எனக்கு பத்தியாக வரக்கூடாது, கிருஷ்ணன் தான் பத்தியாக வேணும்னு அதுக்காக தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதோ இவர் தானே அப்படின்னா, இவர் தான் ரொம்ப நாளாக யமுனா நதியில் பூச்சி போட்ட போட்டவர், அதனால் இவர் தான் எனக்கு பத்தியாக வரணும் அப்படின்னு. சரி அப்படியானா அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமாக விவாகம் பண்ணிக்கும் அப்படின்னு காளிந்தி பத்தியாளர், அவந்தி தேசத்தில் மித்ரவிந்தா அப்படின்னு ஒரு பெண் இருந்தாள், அவளுக்கு ஸ்வயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணாள் அந்த ராஜ்யத்தில், அவள் அப்பாவெல்லாம் ஏற்பாடு பண்ண. மித்ரவிந்தா வந்து ருக்மிணி பிராட்டி மாதிரி சுத்வா குணான் அப்படின்னு கிருஷ்ணனை கேட்டு கிருஷ்ணனுக்கு மாலை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு முடிவு பண்ணிட்டாள். ஸ்வயம்பர மண்டபத்தில் அநேக ராஜாக்கள் நிறைய பேர் எல்லாரும் வந்திருக்கா, எல்லாரும் வரிசையாக உட்காந்துருக்கா. அப்போ வந்து ரெண்டு பேர் அவளுக்கு சகோதரர்கள் கூட பிறந்தவர்கள் ரெண்டு பேர் இருக்கா, அவந்தியர்கள் அவந்தி தேசத்தை சேர்ந்தவர்கள். அவள் ரெண்டு பேரும் இவள் அப்படி ஸ்வயம்பர மண்டபத்தில் இறங்கும்போது அவளை கூட்டு தோபா யாருக்கு மாலை போடணும்னு நாங்கள் சொல்கிறோமோ அவருக்கு தான் நீ மாலை போடணும், இதெல்லாம் ராஜாங்க ரகசியம் உனக்கு புரியாது இதெல்லாம் சொல்கிறத கேளு அப்படின்னா, சரி என்ன சொல்ல போகிறோங்கோ அப்படின்னு கேட்டால், அதோ அந்த ஸ்வயம்பர மண்டபத்தில் இந்த முதல் வரிசையில் இங்கே நாலாவதாக ஒருத்தர் நீலமேக சியாமரனாக சிரித்த முகமாக பங்கஜாட்சனாக ரொம்ப அழகாக பார்க்கும்போதே கவர்றாங்கன்னு சொல்லுவோம், அவருக்கு மாலை போடக்கூடாது. அவன் பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான் துரியோதனன் அப்படின்னு பெயர், நல்லா கடாவெட்டி ஈச மாதிரி மீசை வச்சுட்டு இருக்கான், கண்ணெல்லாம் பார்த்தாலே எப்பவும் ஆக்ரோஷத்தோடு கூட குரோதமாகவே இருந்துட்டுருக்கு, முகமெல்லாம் எப்பவுமே உரு 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 அப்படின்னு இருந்துட்டுருக்கு. நேராக அவனுக்கு தான் மாலை போடணும், முதல்ல பார்க்கறதுக்கு பயங்கரமாக தான் இருக்கும், அப்புறம் நாலா அர்த்தத்தில் பழக பழக எல்லாம் சரியாக போகும் மொத்தமும், அதனால நீ அப்படி தான் செய்யணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்திடான். இவன் ரெண்டு பேருமா இவன் என்ன பண்ணால் கையில் மாலை வச்சுன்னு அழறான், இன்னும் மண்டபத்துக்குள்ளே வரலை, அங்கேருந்து பார்த்தா ரோடிலேருந்து பார்த்தா கையில் மாலை வச்சுருந்தி அழுதுருக்கான், அசைக்கி காமிச்சிட்டா வேறு ஏதாவது செஞ்சால் தொலைச்சிடுவேன் அப்படின்ட்டான். பக்கத்தில் அவள் அம்மா அவங்க எதுக்கடி அழுதுன்ட்ருக்க, கையில் மாலை வச்சுருந்து சுயம் வரும் நல்ல காலம் வரும் அழுதுருக்கே அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டா அவள் ரெண்டு பேர் அப்படின்னா அது பைத்தியமே, அவன் என்ன வேணால் சொல்லட்டும், மாலை யார் கையில் இருக்கு உங்கள் கையில் தான் இருக்குது, அவன் பாட்டுக்கு பிடிக்கணும் மாலையை போட்டு நீ வேலை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலையே, மாலையை உங்கள் கையில் கொடுத்துட்டா தான் இல்லையோ, அப்போ உண்மை இல்லை மாலையை போட்டால் அதுக்கப்புறம்னா அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்கிறான் கிருஷ்ணன் உனக்கு என்ன மாலையை போடுறதோட உங்க கையை முடிக்க போச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத அவன் பார்த்துக்கிறான், சரணாகதி பண்ணுறதோட நம்ம காரியம் முடிஞ்சு போச்சு, சரணாகதி பண்ண போகிறோம் என்னங்கிறத அவன் பொறுப்பு தான், அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாது, என்ன பண்ணணும்னு கேட்டால் நிம்மதியாக உறக்கணும்னா சுவாமி தேசி நான் தூங்க வேண்டியதுதான், நீ மாலையை போட்டுட்டு பாக்கி கிருஷ்ண பார்க்குறேன் உனக்கு என்ன அதை பற்றி கவலை அப்படின்னா, ரொம்ப பிரசன்ன முகத்தோடு வர ஒரு ஒரு ராஜாவை பார்த்து சொல்வாள், இந்த ராஜா இந்த தேசத்தை சேர்ந்தவர், இவருக்கு இத்தனை ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது, இத்தனை ராஜ்யங்கள்லாம் அவருக்கு சொந்தமாக இருக்குது அப்படின்னு ஒருத்த ஒருத்தரையும் அறிமுகப்படுத்துவார், இவ வந்து அந்த ராஜாவுக்கு மாலை போடணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவன் அடுத்த ராஜா கிட்ட போடுவார் உடனே அவர் முகம் கவுண்டும், அடுத்து அடுத்தது விட்டு அடுத்து அவர் முகம் கவுந்துடும், இப்படி தான் வழக்கம். இந்த அம்மா தைரியம் கொடுத்தா இல்லையா, இந்த கூட வர ஒருத்தர் ராஜாக்கு அறிமுகப்படுத்துகிறவர், இவர் இந்த பெண்ணை மெதுவாக அந்த மித்திரங்களை கூட்டின்னு போய் இதோ இருக்காரே முதல் ராஜா அப்படின்னு இதை அது குடுகுடு நேராக போய் அஞ்சு ராஜாக்களை தாண்டி போய் கிருஷ்ணகிட்ட மாலையை போட்டுருக்கு, ஒன்று பேசுறதுக்கே வெளியில் நீ யாரை பற்றி எதுக்கு இந்த கதையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கண்ணன் கழுத்தில் மாலை போட கண்ணன் உடனே அப்படியே கையை பிடிச்சி தூங்கி போயிட்டான், ராஜாக்கள்லாம் விட மாட்டான், எந்த சுயம்பரமானாலும் யுத்தம் இல்லாத கிடையாது, கல்யாணத்தில் சண்டை அப்படிங்கிற அன்றைக்கும் உண்டு இன்றைக்கும் உண்டு, சத்திரியர்கள்னா சத்திரியர்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டை போடுவோம், நம்மளால் நமக்கு ஏற்ற மாதிரி சட்டை போட்டுருவோம், அவ்வளோதான் மொத்த பேர் யுத்தத்துக்கு வர அவள் அத்தனை பேரை எல்லாரையும் ஜெயிச்சுட்டு நேராக அவள் கூட்டு போய் அம்மா அப்படின்னுட்டான், தேவகி கிட்ட கொடுத்துரு அதோ பார் அடுத்த பெண் வந்துட்டா அப்படின்ட்டான். கௌசல தேசத்தில் நக்ரஜித் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார், அவருடைய பொண்ணு நாக்ரஜிதி அப்படின்னு பெயர், அவர் வந்து ஏழு காளைகளை அடக்கினா தான் என் பெண்ணை குறிப்பேன் அப்படின்னு சொன்னால் பாகவதத்தில் ஒரு கதை இருக்கு, ஹரிவம்சத்தில் வேறு மாதிரி, அதனால் நேர கிருஷ்ணன் அவர்கிட்ட போய் இல்லை ஏழு காளைகளை அடைக்கிறாத உன் பெண்ணை கொடுப்பேன் சொல்கிறீங்க, ஏன் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், ஏழு காளைகளை அடைக்கினா தான் உங்கள் பெண்ணை அடக்க முடியும்னு அர்த்தமா என்ன அர்த்தம் கேட்டேன், இல்லை அப்படிலாம் இல்லை உன் சங்கல்பப்படி நடக்கட்டும்னா உடனே ஏழு காளைகளை அடக்கி
அவரை விவாகம் பண்ணியிருந்தார். லக்ஷ்மணா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவள் அப்பா என்ன பண்ணார், திரௌபதி சுயம்பரம் மாதிரி மேலே இருக்கக்கூடிய லட்சியத்தை அடிக்கணும் அப்படின்னு அது அவர் வேணுட்டே என்ன பண்ணிட்டார், மேலே இருக்கிற லட்சியத்தை கீழே பார்த்து அடிக்கலாம், ஆனால் இங்கே மேலே லட்சியம் இருக்குது, இது கண்ணுக்கே தெரியாத இன்னொரு இடத்துல அங்கேருந்து அடிக்கணும்ட்டார். இந்த கதையெல்லாம் திரௌபதி கிட்ட சொல்கிறார். திரௌபதி கிட்ட ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பத்திரிகைகள் எல்லாரும் சொல்கிறார். தன் கதையன்னு வரும் பாகவதத்தில் திரௌபதி இந்த கதை வரைச்சு ஆச்சரியமாக அப்படியா, எது என் கதை மாதிரியே இருக்கே அப்படின்னா, இது உன் கதை இல்லை, இதாவது அந்த லட்சியத்தை கீழே பார்க்குறான் அர்ஜுனன், கீழே அந்த லட்சியத்தை பார்க்க முடியுது, ஏதோ எண்ணெயோ ஏதோ இருக்குது அதில் பார்த்து மேலே அந்த மீனை அடிக்கணும் அப்படின்னு இருக்கு அவருக்கு. இது அப்படிக்கா கீழே பார்க்கறதுக்குலாம் இன்னும் ஒரு தரம் பார்க்கணும், அவ்வளோதான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை அடிக்கணும் அப்படின்னா, ஓஹோ அப்போ எங்கள் ஆத்துக்கார அர்ஜுனன் அப்படின்னா, உங்கள் ஆத்துக்கார அர்ஜுனன் வந்து பார்த்துட்டு போயிட்டார், சரிங்களா முடியாதுன்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் தான் வந்து அந்த லட்சியத்தை அடித்து என்னை விவாகம் பண்ணிட்டான், ஏற்கனவே என் மனசை அவன் அடிச்சுட்டான், இப்போ ரெண்டாவதாக இந்த லட்சியத்தை அடித்தான் அப்படின்னா நிலக்ஷணாக இருக்கும். அநேகமாக இப்படி கல்யாணங்கள்லாம் வரிசையாக நடந்தே வந்து தேவகியும் வசுதேவரும் ஒரு நாள் நல்ல நாளாக பார்த்து கோயிலில் போய் பெருமாள் செய்ய வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கிருஷ்ணன் கிட்ட வந்து, கிருஷ்ணா எங்களுக்கு ஒரு ஆசை அப்படின்னா, என்னென்ன ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுமே அப்படின்னா, நான் கல்யாணம் தான் நிறையா நடந்துருக்கேன்னா நாங்கள் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணிக்கோண்டா அப்படின்னா, சரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவளே ஒரு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாள். அவருக்கு பத்ரா அப்படின்னு கேகய தேசத்தை சேர்ந்தவர் அவர். இப்படியாக அஷ்டமகிஷி உத்வாகம் அப்படின்னு அஷ்டமகிஷிகள் கிருஷ்ணனுக்கு பிரதானமாக எல்லாரோடையும் ஆச்சரியமாக ஆனந்தமாக பகவான் இருந்திருக்கார். நரகாசுரனுடைய தொந்தரவு பொறுக்க முடியாமல் அங்கே அதிதி மாதாவெல்லாம் சொல்ல கிருஷ்ணன் வந்து சத்யபாமாவை துணியாக கூட்டின்னு போய், முரண் அப்படிங்கிறவன் நரகாசுரனுக்கு மந்திரியாக இருக்கான், அவனையும் ஜெயிச்சு முராரி அப்படின்னு திருநாமம் வந்தது, நரகனை கொண்டு நரகாரி அப்படின்னு திருநாமம் வந்தது. நரகாசுரனை கொன்னனால தான் நமக்கு தெரியும் தீபாவளி நாள், நரகாசுரனை கொண்டு எல்லாரையும் தான் கொன்னார், நரகாசுரனை மாத்திரமே வதம் பண்ணார். ஏன் அவனை கொண்ட நாள் மாத்திரம் ஏன் அத்தனை விசேஷம் அப்படின்னா, 16,000 ஸ்திரீகளை பிடிச்சி வச்சுருக்கான், எல்லா ராஜகுல ஸ்திரீகள் அந்தந்த ஊருக்கு போக வேண்டியது, அந்தந்த ராஜாவில் ஒன்றும் இல்லாத சின்ன ராஜாவாக தான் இருக்கட்டும், போய் அவனை அடிச்சிட வேண்டியது, அந்த பெண்ணை பிடிச்சி இங்கே சிறையில் போட்டுவிட வேண்டியது, எல்லாரும் இப்படி பிடிச்சி பிடிச்சி எல்லாரையும் சிறையில் போட்டு 16,000 பேர் பிடிச்சி வச்சுருக்கான். அத்தனை பேரையும் கிருஷ்ணன் ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னா, அப்போ அந்த நாள் தான் கொண்டாடுறோம், அதுக்காக தான் கொண்டாடுறோம். நரகாசுரன் போயிட்டான். நரகாசுரன் போயிட்டாங்கிட்ட கொண்டாடுறோம் சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் சில நரகாசுரன் போயிட்டா இல்லை சில பேர் நம்பவே இல்லை நரகாசுரன் இருக்கான்னு நினைக்கிறேங்கிற சில பேர், இன்னும் கூட இருக்கா போல இருக்குன்னு. ஆனால் இத்தனை பேர் அவள் நாரதர் வந்து சொன்னார், கிருஷ்ணன் வந்து உங்களை காப்பாற்றுவான் அப்படின்னா, அதனால் அதுலேருந்து கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருக்கான், கிருஷ்ணன் எப்படி இருப்பான், கிருஷ்ணா கிருஷ்ணன் கிருஷ்ணாவே சொல்லிட்டு இருக்கான், கிருஷ்ணன் எப்படி வந்து காப்பாற்றுவான்னு அதையே நினச்சிட்டு இருக்கான். இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து நரகாசுரனை கொண்டு மொத்த பேர் ரிலீஸ் பண்ணி நீங்கள்லாம் உங்கள் காத்துக்கு போங்கன்னு ஒருத்தர் அனுப்பிச்சுட்டான், யார் யார் எந்தெந்த ராஜ்யத்துக்கு வந்தங்களோ அந்தந்த ராஜ்யத்துக்கு இவனே பத்திரமா கொண்டு விட்டுட்டான். எல்லாரும் கிருஷ்ணனை பார்த்த உடனே இவன் மனசில் தன்னாடுன்றது கிருஷ்ணன் தான், இப்போ நேராக பார்க்கும்போது முதல் புருஷன் கிருஷ்ணன் தான், பார்த்த உடனே அவன் முடிவு பண்ணிட்டா கிருஷ்ணன் தான் விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் இருக்கட்டும் முதல்ல போங்கோ அப்படின்னு அந்த ராஜ்யத்துக்கு அனுப்பிச்சி வச்சுட்டான். எல்லாரையும் யார் யாருக்கு அட்ரெஸ்ஸோ, இப்போ 16,000 பேர் அட்ரெஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். 16,000 பேர் மாத்திருந்தேன், லோகத்தில் மொட்டை பேருக்குமே அட்ரஸ் நான் தான் எழுதி வச்சேன் அப்படின்னா கிருஷ்ணன் எல்லாம் அனுப்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகள் சொல்லி அவள் அப்பாக்கள்லாம் வந்து கிருஷ்ணன்கிட்ட வந்து விவாகம் பண்ணிக்கணும் என் பொண்ணை அப்படின்னு ஒத்தரா வர்ற, ஒத்தரா விவாகம் பண்ணால் 16,000 நாள் ஆகும், டைம் இல்லை, அதனால் என்ன பண்ணால் எல்லாருக்கும் ஒரே முகூர்த்தம் குடித்தான். அந்த முகூர்த்தத்தில் 16,000 ரூபத்தை எடுத்துருந்தான், 16,000 பேரை விவாகம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் 16,000 பேரோட கூட கல்யாணம் பண்ணான், கல்யாணம் நடந்து குடுத்தனம் பண்ணுறான். அதான் வேடிக்கை. நாரதருக்கு ஒரு சந்தேகம் உண்டு, இவன் எப்படி 16,008 பேரை சமாளிக்கிறா, ஏற்கனவே 8 பேர் இருக்கான், அவன் ஒருத்தி வச்சுட்டே அலாடிட்டுருக்கான், 16,008 பேரை வச்சு ஆச்சரியமாக சமாளிச்சுட்டு இருக்காரு கிருஷ்ணன், எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் பண்ணால் நாரதர் கிடுகிடு வந்து இறங்கி வந்தார், துவாரகைக்கு வந்துட்டார். அப்போது கிருஷ்ணனுடைய கிரகம் ஒரு பெரிய நகரம் உண்டு, கிருஷ்ணா நகர் அப்படின்னு ஒரு கிரகத்துக்குள்ளே போனால் அங்கே கிருஷ்ணன் இருக்கான், அங்கே ஒரு மனைவி ஒருத்தி இருக்கார்,
நேரம் உள்ளுக்குள்ளே போய் கிருஷ்ண வரவேற்றான். நாரதரே வாரம் வாரம் சௌக்கியமாக எப்படி இருக்கே அப்படின்னா, இல்லை சௌக்கியமாக தான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவருக்கு வேண்டிய பூஜை எல்லாம் பண்ணி கிருஷ்ணன் அனுப்பிச்சு உடனே கிட்டே அடுத்த கிரகத்துக்கு போனேன். அங்கே போனால் அங்கே ஒரு கிருஷ்ணன் இருக்கான். நாரதரே வாரம் வாரம் எப்போ வந்தீர் அப்படின்னு கேட்டார். என்ன இந்த வேடிக்கை தானே வேண்டாங்கிறது அப்படின்னா, நாரதர் நான் எப்போ வந்தேன் உனக்கு தெரியாதா, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அடுத்த கிரகத்துக்கு போனேன். அங்கே போன நாரதரே சுவாகத்தம் சுவாகத்தம் எப்போ வந்தீர் அப்படிங்கிறது. அப்போ தான் புரிஞ்சு 10,000 ரூபத்தை எடுத்துட்டுருக்கான் இவன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே தலை குஞ்சின்னு வெளியில் வந்த கிருஷ்ணன் வந்தால் தனியாக நாரதர் கிட்டே கேட்டான், என்ன பார்த்தீரா யோகமாயை பார்த்தம்பா, இப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னா, உன் காரியம் இங்கே பலிக்காது, இப்போ தெரிஞ்சுதா கலகம் பண்ணிட்டு போகலான்னு நினச்சா இந்த இடத்துல நடக்காது. ஏன் அப்படின்னா, நான் வந்து தர்ம குடும்பம் பண்ணுறேன், நான் தர்மாவிருத்த காமோஸ்மி பூதானாம் பரத ரிஷபம். தர்மத்தை ஆசிரியித்து கிரகஸ்த தர்மம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்போ யார் எந்த கலகம் பண்ணாலும் நடக்க போகிறது இல்லை. தர்மம் இல்லை அர்த்தந்தான் பிரதானம் அப்படின்னா, வேற ஏதோ பிரதானம் அப்படின்னா, அப்படி இருந்தால் யார் வேணால் என்ன வேணால் கலகம் பண்ணலாம் அப்படின்னு தானே. ஆனால் தர்மாவிருத்த காமோஸ்மி அப்படிங்கிற பகவத்கீதையில் காமங்கிறது தப்பு இல்லை, தர்மத்துக்கு ஏற்ற காமம் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் தாங்கிற கிருஷ்ணன் தர்மாவிருத்தமான காமனா நான் தான் இருக்கேன் அப்படின்னா, அதனாலே இத்தனை பேர் விவாகம் பண்ணியிருந்தாலும் இத்தனை பேரையும் நான் ரட்சணம் பண்ணுறேன். 16,000 தேவி மாறு பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறவர்கள் ஆண்டார் கொண்டாடுறோம். அத்தனை தேவிமாரோடு கூட ஆச்சரியமாக குடும்பம் நடத்திட்டு இருந்தார். கர்ஹிச்சித் சர்க்கம் அப்படின்னு ஒரு சர்க்கம் இருக்குது ஸ்ரீமத் பாகவதத்தில், ரொம்ப விசேஷமானதா. கர்ஹிச்சித் சுகமாசீனம் சுதல்பஸ்தம் ஜகத்குரும் பதிம் பரியஜரது பைஷ்மி அப்படின்னு வரும். கேரளத்தில் பூந்தானம்னு ஒரு பக்தர் தருந்த, அவர் வந்து கிருஷ்ண பக்தர். அந்த கோயிலில் சிவன் கோயில் ஒன்று, அந்த கோயில் உட்காந்து பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருப்பார். இவர் இந்த கர்ஹிச்சித் சர்க்கம்னு பேர் இருக்கு, கர்ஹிச்சித்னு ஆரம்பிக்கிற அப்படின்னா, இந்த கர்ஹிச்சித் சர்க்கம் பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 சர்க்கம் பாராயணம் பண்ணிவிட்டு அந்த அடையாளம் வச்சுட்டு போயிட்டார். மறுநாள் காலத்தால் வந்து பார்த்தா அந்த அடையாளம் கர்ஹிச்சித் சர்க்கத்தில் இருக்குது. உடனே அது பாராயணம் பண்ணார். அப்புறம் இது நேற்றே ஆகிட்டு அப்படின்னு சரி, இந்த கூட இன்னொரு 10-20 பாராயணம் பண்ணிட்டு அங்கே அடையாளம் வச்சுட்டு போனார். அதுக்கு பண்ணால் பார்த்தா அப்போ ஒன்று கர்ஹிச்சித் சர்க்கத்தில் இருக்குது. இவருக்கு என்னன்னு புரியல, ஏன் கர்ஹிச்சித் சர்க்கத்தை வந்து ராத்திரி இவர் சாதுத்வாரம் வழியாக பார்த்துட்டே இருக்கார். பார்த்தா ராத்திரி 12 மணிக்கு சிவபெருமான் வந்து ஸ்ரீமத் பாகவத புஸ்தகத்தை பிரித்து கர்ஹிச்சித் சர்க்கத்தை பாராயணம் பண்ணுறாராம் நித்தியமே. அப்போ தான் அதனுடைய பெருமை இவருக்கு புரிஞ்சுது. ருக்மிணி பிராட்டியானவர் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். பத்தியும் பரியச்சரத்து பைஷ்மி என் ஜனைஹி நிறையா விசிறியெல்லாம் விசிறி சக்தி ஜனங்களோடு கூட ஆச்சரியமாக சேவை பண்ணிட்டு போக கிருஷ்ணன் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தார். ருக்மிணி பிராட்டி, நான் ரொம்ப நாள் யோசித்தப்பறம் எனக்கு ஒரு விஷயம் தோன்றது. நிஷ்கிஞ்சனா பயம் சஸ்வது நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியாக, நீ விவாகத்தில் ஏதோ நீர் ஏதோ சொன்னீர் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து உன் விவாகம் பண்ணிட்டேன். ஆனால் உமக்கு நான் ஏற்றவன் கிடையாது. உமக்கு ஏற்றவும் நல்ல ராஜாவாக யாராவது பார்த்து நீ விவாகம் பண்ணிட்டு இருக்கணும். நான் நிஷ்கிஞ்சனேன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது எனக்கு அப்படி மாடி முடிச்சுருந்தேன். இப்போவும் கூட என்னை கூட சேர்ந்தவாரெல்லாம் பாரு, மொத்தமே நிஷ்கிஞ்சனாக தான். ரொம்ப பெரிய பெரிய ராஜாக்களையெல்லாம் கூட்டி வச்சு பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன். நான் ஒன்றும் இல்லாதவா யார் இருக்காலோ அவளை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். நான் அவள் கூட தான் போயிட்டு இருப்பேன். அப்போ உங்கள் பெருமைக்கு ஏற்ற மாதிரி நான் இல்லை, உங்கள் பெருமைக்கு ஏற்ற மாதிரி நீ வேறு ஏதோ விவாகம் பண்ணிட்டு இருக்கணும் போல இருக்கு. நான் ஏதோ நீ சொன்னீரேங்கிறதுக்காக நான் வந்து விவாகம் பண்ணிட்டேன். அது உச்சிதமோ அனுச்சிதமோ என்னமோ தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ கூட என்ன ஆயிடுது அப்படின்னு பேச ஆரம்பித்தேன். இதை கேட்ட உடனே ருக்மிணி பிராட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். உடனே பதறி போய் கிருஷ்ணன் சதுர்புஜனாக 4 கை எடுத்திருந்தான். ஒரு கையினாலே ருக்மிணி பிராட்டியை எடுத்திருந்தான், இன்னொரு கையினாலே அவருடைய தலையெல்லாம் கோதி விட்டேன், இன்னொரு கையினாலே அவரை ஆஸ்வாசப்படுத்தினான், இன்னொரு கையினாலே அவரை ஆலிங்கனம் பண்ணினான். உம்முடைய பாவம் என்னங்கிறது எனக்கு தெரியும், தெரிஞ்சும் நான் இதெல்லாம் எதுக்காக சொல்லேன்னா ஒரு வேடிக்கை தான் சொல்லியிருந்தான். எப்போவுமே இந்த சாந்தோனம் சண்டை போட்டால் போகிறார், சமாதானப்படுத்த தெரியும், அதனால் சமாதானப்படுத்துகிறான். அழகா உன்ன நீ கொடு, நீர் கிடைக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுக்கணும், நீர் என்ன பேசுகிறீர் அப்படிங்கிறத கேட்கணுங்கிறதுக்காக மாசப்பட்டு தான் விரும்ப தான் இப்படி இல்லை சொன்னேன் அப்படின்னா, இப்போ நீ பிராட்டி அழகாக சொல்கிறேன். தியாஸ்துரட்சிதோபதிஷ்டாஸ்ரீனா கரகோஸ்வீலான
யத்கர்ண மூலமதி கருஷணனோபயாயாது யுஷ்மத் கதாகர விரிஞ்ச சபாசு கீதா. பகவான் கிட்ட சொல்கிற, நீர் என்னுடைய கிரகத்தில் நீர் ஆவாசம் பண்ணும்போது, நித்தம் வசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன குறை இருக்க முடியும்? பச்சதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னுடைய கிரகத்தில் மாத்திரம் இல்லை, லோகத்திலேயே யார் யார் குடும்பம் நடத்துகிறாலும் அந்த குடும்பம் நடத்துகிறவாளுடைய கிரகத்தில் நீர் இருந்தீர் அப்படின்னு சொன்னால் அப்போ அவள் சௌக்கியமாக இருக்கா, பகவத் சேவை பண்ணிட்டு பர்த்தாவோட கூடுவ, பர்த்தாவும் பத்னியும் புத்தர்களும் எல்லாரும் நல்லா இருக்கா அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய கதை இல்லை, உன்னுடைய பேச்சு இல்லை, உன்னுடைய ஆராதனம் இல்லை, உன்னுடைய நாமம் இல்லை, உன்னுடைய பாராயணம் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த குடும்பத்தில் கணவன் அப்படிங்கிற பெயரில் காலமாடும் ஒட்டகமும் இருக்கும், மனைவி அப்படிங்கிற பெயரில் காலமாடும். காரியம் தானே பண்ணுறான். வேலைக்காரன் இருப்பான், அவன் சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு பொதி சுமக்கிற ஒட்டகம் இருக்கும், சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு வேலைக்காரன் இருப்பானே தவிர கணவன் இருக்க மாட்டான். அதே மாதிரி மனைவி அப்படிங்கிற பேரில் மாடு இருக்குமே தவிர மனைவி இருக்க மாட்டான். ஆனால் யுஷ்மத் கதா கிருஷ்ண கதா இருந்தது, கிருஷ்ண ஆராதனம் இருந்து வச்சுக்கோங்க, அப்போ தர்மம் இருக்கும் அந்த இடத்துல. கிரகஸ்தாளுக்கே அப்படின்னா அப்போ எங்கதே நான் சொல்லணுமா? அதனால ஹரவிரிஞ்ச சபா சுகீதா சத்தியலோகத்தில் பிரம்மா குருத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா கிருஷ்ணகதையை சொல்லிட்டு தான் குருத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. கைலாச லோகத்தில் சிவன் குருத்தனம் பண்ணுறது கிருஷ்ணகதையை சொல்லிட்டு தான் குருத்தனம் பண்ணிட்டு இருக்கா அவள்லாம். அதனால் பூலோகத்திலையும் உன்னுடைய கதையோடு கூட உன்னுடைய ஆராதனத்தோடு இருக்கிறவா தான் தர்ம ரீதியிலே குடும்பம் நடத்துகிறாள். மற்றவர் நடத்துறது குடும்பமே இல்லை அப்படின்னு அழகான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ற. அதனால பெருமாளும் பிராட்டியுமாக ஏறதிருக்கிற இடத்துல நாம் பண்ணுற கிரக தர்மங்கள் எல்லாம் அவளுக்கு ஆராதனமாக மொத்தமே இருந்துருக்கு அப்படின்னு சார். ரெண்டு பேருமாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறாள். கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமாக விரக்த இந்திரியார்த்தேஷு. கிருஷ்ணனுக்கு ஒரு சகா ஒருத்தர் இருந்த விரக்தன்னு அப்படி ஒரு வைராக்கியம் குச்சேல அப்படியே ரொம்ப நாள் கிருஷ்ணனை பார்த்து ரொம்ப நாள் இருந்துருக்க. அவளுடைய பத்தினா அதே மாதிரி ரொம்ப திருப்தியாக இருக்கிறவள். எதுவாக சொன்னால் நாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோமே, வறுமையில் இருக்கோமே, உங்களுக்கு சகாதான் சிரியப்பதி ஆச்சே, துவாரகேஸ்வரன் ஆச்சே, போய் ஏதாவது கேட்டு வாங்கி வாங்கோ அப்படின்னா கிருஷ்ணங்கிட்ட போய் கேட்குறதாகுது அப்படின்னுட்டா. போய் கேட்கக்கூடாது, அவங்ககிட்ட சகாக்கிட்ட போய் கேட்பாள் ரொம்ப வேண்டியவர் அப்படின்னா. ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் நூத்தர் அறிமுகப்படுத்துகிறார், இவர் இருக்கார், இவர் தான், இவர் இவர் பேர் என்ன அப்படின்னா, இவர் பேர் ராமன் பேர். ரொம்ப ஆச்சரியமாக அந்த ஆஃபீஸில் வேலையாகிட்டார். அது மாத்திரமல்ல இவருக்கு ஒரு சுபாவம் உண்டு அப்படின்னா, என்ன சுபாவம் அப்படின்னு கேட்டால், யார்கிட்ட பேச ஆரம்பித்தாலும் அடுத்த ரெண்டாவது நிமிஷம் ரொம்ப சகஜமாக அன்னொன்னா பழகுவார் அப்படின்னா. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி இவர் கை பிடிக்கணும், அப்படியா சந்தோஷம் நம்ம அப்படின்னா, அவரு சந்தோஷம் அப்படின்னுட்டு ஒரு 20,000 ரூபா கடனாக கொடுவோம் அப்படின்னா அன்னொன்னா பழகுவோம். இது மித்திர லட்சணம் நினச்சி. அதனால் அப்படி மித்திரன்னா பைசா கேட்குறது இருக்கக்கூடாது. கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் என் மனசில் இருக்கான், கிருஷ்ணனுடைய மனசில் நான் இருந்துட்டுருக்கேன், இதுதான் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மைத்திரம். அதனால் அவங்ககிட்ட போய் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு விட்டார். ஆனால் திருப்பி திருப்பி சொல்கிறார் இவோ, சுக்ஷாமாத ததா விதா, பசினாலேயே எடுத்து போனவள் அப்பா, குழந்தைகள் வேறு நிறையா பேர் இருக்கா, இப்படி திருப்பி 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 சொல்லவே இருக்கு. கோபம் வரல, யோசித்து பார்த்தார், சரி நல்ல சந்தர்ப்பம், அயம் ஹி பரமோலாபா எது உத்தம ஸ்லோக தரிசனம், கிருஷ்ணனை பார்த்துட்டு வரலாமே, இது நல்ல லாபமாச்சே அப்படின்னு. சரி அப்படியானா சரி போக வேண்டியதுதான்ட்டார், கேட்கறதுக்கு போகல, பார்த்துட்டு வரேன், ஆனால் வெறும் போய் பார்க்க முடியாது, ஏதாவது கொண்டா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆற்றல் இருந்தால் தானே கொண்டு வரச்சு. யாச்சித்வா வேறு பக்கத்து ஆற்றல எதிராத்தில் போய் அங்கே போய் கொஞ்சம் யாச்சனை பண்ணி அவள் வாங்கி அது கிட்ட கொடுக்குறான், முடிச்சு போட்டு எடுத்துன்னு போவோம் அப்படின்னா. முடிச்சு போட்டால் வஸ்திரத்தில் இடம் இல்லையா, ஒரு கிஷில் குச்சேலன்னு அதனால தான் பேர், கீஞ்ச வஸ்திரம்னு அர்த்தம், குச்சேலன்னு கீஞ்ச வேஷ்டி அப்படின்னு பேர் அவருக்கு. முடிச்சு போடுறார், முடிச்சு போட முடியல, அந்த பக்கம் முடிச்சு போடுறார், முடிச்சு போட முடியல, மூணாவது பக்கம் பார்த்தார், அங்கேயும் முடிச்சு போட முடியல. கிருஷ்ணனே பார்த்து ஏதோ இடம் கொடுத்துடலாம் போல, நாலாவது பக்கத்தில் மாத்திரம் முடிச்சு போட முடிஞ்சிடும். இதை முடிச்சு போட்டு கோயிலில் போட்டு அக்ரூவர் மாதிரி கிருஷ்ணனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை அப்படியே விட்டுட்டு நேராக வந்தார். துவாரகையில் 6 மணிக்குள்ளே உள்ளே போனால் போகலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். அங்கே வாயில் கவலாளிகள்லாம் இருக்கா, பிராமணா வந்தால் விட்டுடுங்கன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். அவள் இப்படி பார்க்குறா, இவர் இவரை விட்டுடலாமா வேண்டாமா, இவர் பார்த்தா கண்ணன் விட்டுடணும்னு சொல்லிருக்கான், ஆனால் இவர் வேஷத்தை பார்த்தாலும் அவளுக்கு ஒரே ஒரு மாதிரி இருக்கும்.
ஆனால் கொடியிலேருந்து கிருஷ்ணன் பார்க்குறான், இவர் வந்திருக்கிறத பார்த்து ருக்குணி பிராட்டியோட கட்டிலில் உட்காந்துருப்பான். இவர் வந்திருக்கிறத பார்த்த உடனே விடுபடு வேகமாக ஓடி வந்து குசேலரை இருக்க ஆலிங்கனம் பண்டு பிரீதோ யமுஞ்சது அப்விந்தூனு நேத்ராபியாம் புஷ்கரேக்ஷணா இருக்க கட்டின்னுட்டா. குசேலருடைய முதுகெல்லாம் நனைஞ்சு போச்சோம். இப்படிப்பட்ட கண்ணன் நம்மளை கட்டின்ட்டானே அப்படின்னு குச்சேலர் அழுதா பரவாயில்ல, குச்சேலருடைய முதுகு நனைஞ்சிருக்கனா கண்ணன் அழுதுன்றிருப்பான். பிரீதா பிரீத்தினால அப்படியே அவர் கூப்பிட்டு தன் கட்டில் உட்காந்து வச்சுட்டு ருக்மிணி பிராட்டி விசிறி விசிறான், கிருஷ்ணனுக்கு விசிற மாதிரி இவருக்கு விசிற சொல்லிட்டான். சாட்சாத் ஸ்ரீயாரவர் விசிறி விசிற குச்சேலருக்கு பாத பூஜை பண்ணி பழைய கதையெல்லாம் பேசிட்டு நம்மளாம் அன்னைக்கு படித்த போது இப்படி இருந்தோம், சாந்தி மினிமம் கேட்டிக்கிட்ட படித்தோமே, குரு அனுகிரகம் நமக்கு கிடைச்சதே, குரு அனுகிரகத்தினாலே நம்ம பூர்ணமாக இருக்கோம். குருவோர் அனுகிரகாயைவ புமான் பூர்ணா பிரசாந்தையே, சகல ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனும் இப்போ சாந்தனாக இருக்கும், மகாதாரித்யத்தில் இருக்கக்கூடிய குச்சேலரும் இப்போ சாந்தமாக தான் இருக்கா. என்ன காரணம்னா ரெண்டு பேரும் அந்த குருவுடைய அனுகிரகத்தை வாங்கிடுவாங்க, குரு அனுகிரகம் இருந்தால் போகிறாதா அப்படின்னு இதையே பேசிகிட்டு இருக்கார். எனக்காக அந்த குச்சேலர் அந்த அவதை எடுத்து கொடுக்கணும் இல்லையோ, இப்போ வெக்கம் கொடுக்கும், இதை போய் என்னென்னு கொடுக்குறது, அதனால் ஒன்று கொடுக்க வேண்டாம், இல்லை ஆற்று போய் அவர்கிட்டயே கொடுத்துக்கலான்னு இருக்கேன் அப்படியே வச்சுருக்கேன். ஆனால் கண்ணன் மாத்திரம் மாவன் தெரிஞ்சு ஏதோ கொண்டு வந்துருப்பேன் எனக்காக அப்படின்னா, இல்லை இல்லை கண்ணனே பார்த்து அதை எடுத்துட்டான் இவருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து அவனுக்கு இது எனக்கு ரொம்ப அத்தியந்த பிரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட கையில் எடுத்துருக்கான். இவர் வெக்கத்தில் தலைகுனிஞ்சி இருக்க குச்சேலா எனக்கு அவள் பிடிக்கும் தானே நீ கொண்டு வந்திருக்கேன், நான் வாசிக்கிற காலத்தில் எனக்கு அவள் ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியுமே, நான் இப்போ ஏதோ பெரியவன் ஆகிட்டானே நினைக்காத, எனக்கு ஸ்னேகத்தோடு கூட எதை கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருத்தம் அஸ்னாபி பிரயதாத்மனா. பிரீதியோடு கூட ஒரு புஷ்பம் சமர்ப்பிச்சா போதும், ஒரு பத்திரம் சமர்ப்பிச்சா, துளசி பத்திரம் சமர்ப்பிச்சா போதும், ஒரு பழத்தை சமர்ப்பிச்சா போதும், நான் ஏற்றிருக்கேன் அப்படின்னு அந்த அவலை எடுத்து வாயில் சாப்பிட. அடுத்து ரெண்டாவது பிடி அவளை எடுக்கச்சோ ருக்மிணி பிராட்டி கையை பிடிச்சிருந்தான். இந்த முதல் ஆகா முதல் ஒரு பிடி அவள் சாட்டியது இல்லையா, இதுக்கே மொத்த ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துட்டேன்னுட்டான். ரெண்டாவது பிடி கொடுத்தா எங்கிட்டே காசு கிடையாதுன்னுட்டான். அந்த மாதிரி அத்தனை ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தா குச்சேலன் வீட்டில் கொட்டு கொட்டு கொட்டுறது ஐஸ்வர்யம், கூரையை பிடிச்சிருந்து கொட்டும் தெய்வம் அப்படிங்கிற ஐயோ, இந்த இடத்துல கூரையை பிரிக்க வேண்டாம் ஏற்கனவே பிஞ்சு கிடக்குது அது, அதனால் தானே கொட்டுறது மொத்தம். குச்சேலர் வந்து கிருஷ்ணனை சே தீபார்த்தன் சந்தோஷத்தோடு கூட மறுபடியும் விடப்பெற்றுன்னு போகிறார். இப்போ கூட வாயை திறந்து ஒன்றும் கேட்கணும்னு தோணலையாம் அவருக்கு, கிருஷ்ணன்கிட்ட போய் கேட்குறதா போச்செல்லாம் நினச்சிட்டு இருக்கேன், எத்தனை ஆனந்தம், எப்படி நம்மளை பாவிக்கிறான் கிருஷ்ணன் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக போகிற, அவள் கேட்டால் என்ன பதில் சொல்லலாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போனால், இந்த இடத்துக்கு போனான்னா வாத்திய கோஷம் வரவேற்கிறதாம் குச்சேலர். வாத்திய பிடிக்கணும் வாத்திய கோஷத்தோடு கூட முன்னாடி சாட்சாத் ஸ்ரீ மாதிரி ஒரு தீர்க்காள், நீ யாருமா அப்படின்னு கேட்டால் நன்னா இருக்கே என்ன மறந்துட்டே இல்லை அப்படிங்கிற பார்த்தா பத்தினி. நான் என்னமோ நினச்சேன் கண்ணன் மாளிகைக்கே, எங்கள் அம்மா ஒரு பாட்டு பாடுவோம், எனக்கு பாட்டு பாட தெரியாது, கண்ணன் மாளிகைக்கே மறுபடி வந்தேனோ கண்கட்டு வித்தை இதுவோ, திருப்பி இந்த இடத்துக்கே வந்துட்டேனா அப்படின்னு ஆச்சரியப்பட்டான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த கிருஷ்ணனோட பக்தனாக கிருஷ்ணனோட சகாவாகவே நான் இருக்கணும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு மனசினாலே கிருஷ்ணனை பிரார்த்திக்கிறேன். இப்படியாக பெருவாளும் பிராட்டியுமாக சகல பக்தர்களுக்கும் சகல விதமான அனுகிரகமும் பண்ணிட்டு இருந்தார், வைதிகனுடைய புத்திரர்களை வீட்டி கொடுத்தார் அப்படின்னு ஒரு சரித்திரம், அது அநேக சரித்திரங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில். பெருவாளும் பிராட்டியுமாக இருந்து சகல லோகத்துக்கும் க்ஷேமத்தை பண்ணிட்டு இருந்தார். ஏகாதச ஸ்கந்தத்திலே உத்தவருக்கு அழகாக பகவத்கீதை உபதேசம் பண்ணி ஞானத்தை எல்லாம் கொடுத்தார், பரீட்சித்து மகாராஜருக்கு மனசாந்தியை கொடுத்தார். ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற புராணம் பக்தி மாத்திரமே இதில் சிரேஷ்டமாக இருந்து மற்றதெல்லாம் பக்திக்கு அங்கமாக அப்படிங்கிறத காமிக்கிறது. என்னதான் வித்தியை அப்படின்னு இருந்தாலும், அனுஷ்டானம் அப்படின்னு இருந்தாலும், ஆச்சாரம் அப்படின்னு இருந்தாலும், தபஸ் அப்படின்னு இருந்தாலும் அதில் பக்தி தான் முக்கியம். நிஜ கர்மாதி பக்திந்தும் குறியாது பிரீத்தெய்வ காரிகா அப்படிங்கிறார் ஆளவந்தார். நீ சந்தியாவனம் பண்ணும்போது கூட பக்தியோட பண்ணும், பக்தினா பிரீத்தின்னு இருக்கும், பிரீத்தியோட பண்ணணும், ஐயோ இது ஒன்று ஆகி ஒழிச்சுடணும் அப்படின்னு இல்லையா, பிரீத்தியோட பண்ணான்னா அது பகவானுக்கு ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிற, அதான் பகவத் பிரீத்தீர்த்தம் பண்ணணும்னா நம்மளும் அதில் பிரீத்தியோட பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு உத்தமமான தர்மத்தை காமிக்கணுங்கிறதுக்காக இந்த புராணம் வந்திருக்கு அப்படின்னா மற்ற புராணங்கள்லாம் காட்டிலும் இது சிரேஷ்டமாக இருக்குது.
ஏன்னா அதை பிரதானமாக எடுத்து சொல்ற அப்படின்னா. அதனால நிம்னகானாம் யதா கங்கா தேவானாம் அச்சுதோ யதா வைஷ்ணவானாம் யதா சம்புகு புராணானாம் யம் ததா அப்படின்றார். நதிகளுக்குள்ளே கங்கை சிரேஷ்டமான மாதிரி, தேவர்களுக்குள்ளே பகவான் சிரேஷ்டமாக இருக்கிற மாதிரி, விஷ்ணு பக்தர்களுக்குள்ளே பரமசிவன் சிரேஷ்டராக இருக்கிற மாதிரி, இங்கே புராணங்களுக்குள்ளே பாகவதம் சிரேஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார். எயிதம் சுனியான் நித்தியம் யாமக்ஷணம் அடநியதீஹி ஸ்ரத்தாவான் யோனு சுனியாத்து புனாதி ஆத்மானமேவசகா. யார் இதை படிக்கிறாங்கிறதுக்கு முன்னாடி யார் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கிறாளோ அவள் தன்னைத்தானே சுத்தமாக்கிக்கிறார். ஆத்மசுத்தி அப்படிங்கிறது தான் இதனுடைய பிரதானமான பலன். மற்றபடி சகல க்ஷேமங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறத சந்தேகம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணனை ஆராதனை பண்ணுறவாளுக்கு ஆனுஷங்கிகமான பலன் எல்லாம் வரும். குடும்பத்தில் சௌக்கியம்னா சௌக்கியம் வரும், தேக சௌக்கியம்னா தேக சௌக்கியம் வரும், இன்னும் என்னென்ன ஓய்வு எல்லாம் வரும். இது எல்லாம் இருந்தும் மனசில் சாந்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. மொத்தமும் இருந்துட்டும், ஏழு அடுக்கு மாளிகையில் இருந்துட்டும் மனசில் சாந்தி இல்லை, குடும்பத்தில் அமைதி இல்லை, ஒருத்த கொத்த சண்டை போட்டுருக்கானா என்ன பிரயோஜனம்? அதனால் சாந்தி தான் பரம பிரதானம் அப்படிங்கிறபடினால அந்த சாந்தியும் கொடுத்து கூட ஆனுஷங்கிகமாக மற்ற எல்லா பலன்களையும் கொடுக்கும். கலிமல சம்பதிகானோ கிலேசோ ஹரிதரத்ரணகீயதே தீக்ஷணம் இஹ புனர் பகவான் அசேஷமூர்த்தி பரிபட்டிதோனுபதம் ஸ்தவ பிரசங்கீஹி. கலிதோஷத்தை போக்கணும் அப்படிங்கிறதானே முக்கியம். கலிகாலம் காலம் கெட்டு கிடக்குது, காலம் கெட்டு கிடக்கிச்சு, அங்கங்கே எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது நம்மளை ஈர்க்கிறதுக்கு. அத்தனை விஷயங்கள்லேருந்தும் நம்மளை மாற்றி பகவத் சிந்தையை நமக்கு கொடுக்கறதுக்கு பாகவதம் தவிர வேறு எதுவும் இந்த அளவு உபயோகப்படாது அப்படிங்கிறது கலியை ஜெயிக்கணும் நாம். இல்லட்டா வேறு காலம் கெட்டு கிடக்கிறது, காலம் கெட்டு கிடக்கிறது நீ சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? அந்த காலத்தை நீ எப்படி ஜெயிக்கிற அப்படிங்கிறதானே முக்கியம். அதனால் அதுக்கு இந்த பாகவதம் உபயோகப்படும் சிரேஷ்டமாக அப்படிங்கிறார். கஸ்மையேன விபாஷிதோ யமதுலோ ஞான பிரதீப புரா தத்ரூபேண ச நாரதாய முனையே கிருஷ்ணாய தத்ரூபினா யோகேந்திராய ததாத்மநேத பகவத்ராதாய காருண்யதஹ தத் சுத்தம் விமலம் விசோகம் அமிர்தம் சத்யம் பரம் தீமஹி. பகவான் பகவான் பரமானுகிரகத்தோடு கூட இந்த பாகவதத்தை பிரவர்த்தனம் பண்ணுறார். லோகத்தில் ஜனங்களுக்கு க்ஷேமம் பண்ணணுங்கிறதுக்காக முதல்ல பிரம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்க, பிரம்மா நாரதருக்கு சொல்லிக் கொடுக்க, நாரதர் வியாசருக்கு சொல்லிக் கொடுக்க, வியாசர் சுகருக்கு சொல்லிக் கொடுக்க, சுகர் பரீட்சத்துக்கு சொல்ல, அதை வந்து சூத பௌராணிக நம்ம மகரிஷிகளுக்கு சொல்ல, அது நமக்கு வியாசர் மூலமாக திருப்பி நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயம் சாதாரணமான ஆச்சாரியர் கிடையாது. ஒருத்தர் ஒருத்தரும் லோகத்தில் தர்ம பிரவர்த்தனத்துக்காகவே வந்திருக்கிற அவதாரம் பண்ணியிருக்கிற மகா ஆச்சாரியர். அப்படி பகவானுடைய ஒரு சுரூபமே ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு இருக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம்? யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபிணே சம்சார சர்ப தஷ்டையோ விஷ்ணுராதம் மூச்சதே. ஆனானப்பட்ட பரீட்சத்துக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் பகவான். அவனுக்கு மோட்சத்தை பகவான் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தவர் நம்ம சுகாச்சாரியர் அப்படிங்கிறதாக அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு. நாமசங்கீர்த்தனம் எஸ் சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணா தம் நமாமி ஹரிம் பரம் அப்படின்னு பகவானுடைய நாமசங்கீர்த்தன பிரபாவத்தினாலேயே சகலையும் உஜ்ஜீவிக்கிறான் அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட உத்தமமான புராண குத்தியம், சிரேஷ்டமான புராணமான பாகவதத்தை நாம் சொல்வதற்கும் நாம் கேட்பதற்கும், அதுவும் தேவப்பெருமாள் சன்னதியில் கண்ணனாக இருந்திருந்து கரிகிரிமேல் இருந்திருந்து காக்கின்ற தேவப்பெருமாள் சன்னதியில் இந்த வைபவம் நடக்கிறதுக்கு நமக்கு பரம பாக்யம். பகவானுடைய அனுகிரகம் நமக்கு மொத்த பேருக்கும் மேலும் மேலும் வரும். ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டவர்கள், இத்தனை நாளாக வந்திருந்து கேட்டவர்கள், கேட்க முடியாமல் யார் இருக்காளோ அவர்கள், ஏதோ அடுத்ததமாக கேட்கலாம் அப்படின்னு யார் இருக்காளோ அவர்கள், கேட்கணும்னு ஆசைப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் மொத்த பேருக்கும் நம்ம கரிகிரிமே நின்றழைக்கும் காக்கின்ற பகவான் வரதராஜ பெருமானுடைய பரம அனுகிரகத்தினாலே என்ன வரம் தரணும் அப்படின்னு கேட்கிறாராம். என்ன வரம் தர என்ற நம்ம அத்திகிரி திருமார் அவருடைய அனுகிரகத்தினாலே அவருடைய குடும்பங்களும் அவர்களுடைய பரிவாரங்களும் இதுக்கு ஏற்பாடு பண்ணவர்களுக்கு விசேஷமான பலமும் அவளுடைய குடும்பத்தில் சகலவிதமான சௌக்கியங்களும் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு உபயுக்தமான தனதானிய சமிருத்திகளும் மேலும் மேலும் அவள் வம்சத்திலே அவளுடைய பிதாக்களைப் போல பிதாமகர்களைப் போல உத்தமமான ஆச்சாரிய பக்தியும் அதுக்கு அதுக்கேற்றதான ஒரு சம்பத்தும் எல்லாம் பகவான் அனுகிரகத்தினாலே வரணும் அப்படிங்கிறத அப்படியே பிரார்த்திச்சுக்கிறேன். இப்போ ஸ்வஸ்தி பிரதாப்தம் பரிபாலயந்தாம் ஞானேன மார்க்கேன மகீ மகீஷாஹ கோபிராமணேபியஸ் சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.